உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே, கண்களினோரும் கண்ணீர் வருதே. வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி, முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு, முதன் முதல் குடித்த மலபார் பீடி, முதன் முதல் சேர்த்த இந்தியல் காசு, முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா, முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி, முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு, முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு, முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம், முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம். டெக்னாலஜி இருந்தோம், நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சந்திக்கணும் அப்படிங்கிறது இன்னும் பாசிபிள் ஆக மாட்டேங்குது.
பட் 50 வருஷம் சந்திக்கணும் அப்படிங்கிறது நிச்சயம் இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வேணும். ஸோ அந்த சந்திப்புக்கு நீங்கள்லாம் வந்து இந்த அக்னி நட்சத்திர வெயிலில் மே மாதம் கோடையில் எங்கெங்கெல்லாமோ இருந்து உங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கீங்க இல்லையா, முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நாமளே நமக்கு நாமே ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துக்கலாமா? நிச்சயமா ஓ போட்டுடலாம் எல்லா முன்னாள். ஓகே சூப்பர். இல்லை இப்போதான் நான் ஒத்துக்கிறேன், எல்லாரும் அந்த பழைய நினைவுகளுக்கே போயிட்டீங்க அப்படின்னு. திருநெல்வேலி சாப்டர் உயர்நிலை பள்ளியில் 1966-67 படித்த மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து 10 வருடங்களாக அவங்களுடைய சந்திப்பை நிகழ்த்திட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நடத்துறது, ஒரு வருஷம் நடத்துகிறதே பெரிய விஷயம், 10 வருஷமாக தொடர்ந்து நடத்துகிறாங்க. இது வந்து 50வது ஆண்டு அவங்களுடைய பொன்விழா ஆண்டுன்னு கேள்விப்பட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் வரும்போது வாசலில் பார்த்தேன், யாருன்னு தெரியல, பட் உங்கள் முன்னாள் மாணவர்கள் ஒருத்தர் தான் அந்த பேனர் முன்னாடி இருந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறதுக்காருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுடைய ஒரு நல்ல நிகழ்வில் நாங்களும் பங்கு பெற்று இதில் உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நீங்கள் வழக்கமாக 10 வருஷமாக சந்திச்சிருப்பீங்க, அந்த 10 வருட சந்திப்புலேருந்து இன்றைக்கி நடக்க போகிற நிகழ்வு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. ஸோ நிகழ்ச்சியை வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தோடு தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வரவேற்புரை. சோ இந்த விழாவில் வந்து நான் தான் உங்கள் டீம்லேருந்து வெளியாள், பட் எல்லாரும் சார்பாகவும் உங்கள் விழா குழுவினர் சார்பாக உங்கள் அனைவரையும் ஒவ்வொருத்தரையும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய திரு பத்மநாபன் முன்னாள் ஆசிரியர் அவர்கள், திரு மரிய சூசை இந்த பள்ளிக்கூடத்தின் தாளாளர் அவர்கள், திரு பெஞ்சமின் ராஜ்பால் உங்களுடைய முன்னாள் ஆசிரியர் அவர்கள், திரு செல்லத்துறை முன்னாள் ஆசிரியர் அவர்கள், திரு மோசஸ் செல்வராஜ் ஆசிரியர், திரு சி என் சிதம்பரநாதன் முன்னாள் முதல்வர், திரு கலாப்ரியா அவர்கள், அப்புறம் நம்முடைய வண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க, அப்புறம் திரு இளங்கோவன் தலைமை ஆசிரியர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள், திரு ஜி வெங்கடாச்சலம் அவர்கள், அவர்கள் அனைவரையும், அது தவிர வந்திருக்கக்கூடிய அத்தனை முன்னாள் மாணவர்கள், மாணவர்களின் குடும்பத்தினர் எல்லோரையும் இந்த விழா குழு சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்கிறோம். ஸோ பொதுவாக ஒரு விழா தொடங்கும் போது இறை வணக்கத்தோடு தொடங்குவாங்க. இன்றைக்கி வந்து நிறைய மதத்தை சேர்ந்தவங்க வந்திருக்கீங்க. ஸோ பொதுவாக ஒரு பாடல் வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதே நேரத்தில் இன்றைக்கி இன்னொரு சிறப்பு, இன்றைக்கி அன்னையர் தினமும் கூட. ஸோ அது ரெண்டுக்கும் பொருந்தி வர்ற மாதிரி ஒரு அழகான பாடல், இசைஞானி இளையராஜாவோட இசையில் மன்னன் படத்துலேருந்து ஒரு அழகான பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பாடலை பாடுவதற்காக சன் டிவி அசத்த போவது யார் நிகழ்ச்சியில் அசத்தல் மன்னன் பட்டம் வாங்கின நம்முடைய சிவகாசி குமார் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ ஒரு பாடலோடு தொடங்குவோம். Thank you.
நீயே சொல்லு அப்படிங்கிறாரு. இல்லை என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கெல்லாம் அவங்களையும் தூக்கி போட்டு பெட்டியில் போட்டு கொண்டு வரீங்களா அப்படின்னு. அவங்களுக்குலாம் என்ன நேரம் வரலை, அவங்கெல்லாம் ஊரில் தான் இருக்காங்க, இதில் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பியும் இவருக்கு டவுட், யோசிச்சுட்டே வந்திருக்காரு, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. யமலோகம் வாசலில் என்ட்ரி ஆக போகிறாங்க, நின்றுட்டாரு. இப்போ இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் உள்ளே வருவேன், இல்லைன்னா நான் இங்கேயே உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே யம தர்மராஜனும் பாவம், இந்த பெட்டியை கூட நீயே திறந்து பார்த்துக்கோ அப்படின்னு பெட்டியை கொடுத்துட்டாராம். உடனே அவர் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு, உள்ளே ஒன்றுமே இல்லை. உடனே அவருக்கு ஷாக் ஆகிட்டு, இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா, இந்த பெட்டியில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னாராம். அப்போ யமன் சொன்னாராம், அந்த பெட்டியில் ஒன்றுமே துறக்கும் போது அந்த அந்த ஒரு நொடி மட்டும்தான் உனக்கு சொந்தம். ஏன்னா வாழ்க்கையில் அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாது. உனக்கு சம்பந்தமானது, உனக்கு சொந்தமானது நான் சொன்னேன் இல்லையா, அந்த திறக்கும் போது அந்த ஒரு நொடி மட்டும்தான் உனக்கு சொந்தமானது. இந்த வாழ்க்கை வந்து நிலையற்றது, எது எப்போ வேணாலும் நிகழும், யார் கையிலையும் எதையும் சொல்ல முடியாது. அதனால் அந்த ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல் நல்ல விஷயங்களை நினச்சி நல்லபடியாக வாழ்ந்தேனா உன்னுடைய ஆயுட்காலம் தானாக நீடித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாரான் யம தர்மராஜன். இது ஒரு கற்பனை கதை தான். எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த நாள், இந்த மணி நேரம், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கான நேரம். ஸோ ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் முழுவதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்களுடைய நண்பர்களோட செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ முதல்ல இந்த 10வது வருடமாக இந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. பட் இந்த வருடம் ஜனவரி 2017க்கு பிறகு உங்களுடைய உறுப்பினர்களில் சில பேர் வந்து இறைவனடி சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தக்கூடிய நேரம் இது. ஸோ நான் அவங்களுடைய பெயர்களை அவங்களுடைய இதை பற்றி வாசிக்கிறேன். தொடர்ந்து ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாக எழுந்து அவங்களுக்கான மௌன அஞ்சலியை செலுத்துவோம். மிஸ்டர் எம் ராமலிங்கம், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க, ஜனவரி 2017 அவங்க இந்த மண்ணை விட்டு மறைந்துட்டாங்க. அப்புறம் ஆறுமுகம் அவர்கள், கோஆப்ரேட்டிவ் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்தவங்க, ஏப்ரல் 2017 அவங்க இந்த மண்ணை விட்டு மறைந்துட்டாங்க. அப்புறம் பெருமாள் அவர்கள், அவங்களும் மே மாதம் ஒரு வாரத்துக்கு முன்பு தான் அவங்க மறைந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் பாலகிருஷ்ணன் அவர்கள், சங்கர் ஸ்டோர் உரிமையாளர் அவர்களுடைய மகன், அவங்களும் ஒரு சில மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் வந்து இந்த மண்ணை விட்டு மறைந்துட்டாங்க. இவங்க நான்கு பேருக்கும் ஒரு நிமிஷம் நம்ம அனைவரும் அமைதியாக மௌன அஞ்சலி செலுத்துவோம். வாழ்த்துறை, வாழ்த்துறை வழங்குவதற்காக முதலில் திரு மோசஸ் செல்வராஜ் ஆசிரியர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பதற்காக வின்சென்ட் சாமுவேல் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய வருகைக்கு. காலை இனிய பொழுதிலே இங்கே வகை தந்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதுமே முதல் முதலாக பேச வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் மேடையில் கொஞ்சம் கஷ்டம்தான். அதிலே நம்முடைய அறிவிப்பாளர் அவர்கள் மாணவர் செய்த குறும்புகளை சொல்ல வேண்டும் என்று மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்று விட்டால் அது மிக கடினமான காரியம். ஏனென்று சொன்னால் நம்முடைய சாப்டர் மேல்நிலை பள்ளி, இன்றைய மேல்நிலை பள்ளி, அன்றைய உயர்நிலை பள்ளி, அதுவும் 1967 படித்த மாணவர்கள் வந்து மிகவும் பண்பாடுடையவர்களாக காணப்பட்டார்களே ஒழிய குறும்புத்தனம் அதிகம் உள்ளவர்களாக இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்திலே நான் வந்து எழுத்தராகத்தான் பணியாற்றி கொண்டிருந்தேன். இங்கே இருக்கின்ற பொழுது ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் யாரும் என்னிடம் அதிகமான அறிமுகம் இல்லை. ஏனென்று சொன்னால் நான் அப்பொழுது இவர்களுக்கு பிந்தி வந்தார்கள் என்று சொன்னால் ஃபைன் வசூல் பண்ணுகின்ற ஒரு எழுத்தராகத்தான் இருந்தேன். அந்த வகையிலே இங்கே இருக்கின்றவர்கள் அனைவரும் அங்கே வரல, வந்திருந்தாங்கன்னா என்னை பார்த்த உடனே கொஞ்சம் அவங்களுக்கு அடையாளம் தெரியும். பின்னாலும் வந்து அவங்களுக்கு வந்து சான்றிதழ்கள் வழங்குகின்ற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே இங்கே கூடியிருக்கின்ற மாணவர்கள் பொதுவாக எல்லாருமே மிகவும் உயர்ந்த பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆக அது மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஆசிரியருக்கு என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால் தன்னிடம் படித்தவர்கள் உயர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்று இன்று பேரன் பேத்திகளோடு இங்கு வந்து வகை தந்திருக்கின்றார்களே என்று பார்க்கின்ற பொழுது அது மிக்க மகிழ்ச்சியான ஒரு காரியம்.
67, அப்பொழுது இவர்களுக்கு வயது 17, இப்பொழுது வந்து ஆண்டு 2017. 17 படித்தவர்கள் 17 ஒன்று கூடியிருக்கின்றார்கள், 67 படித்தவர்கள் 67 வயதில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இது ஒரு மிகவும் சிறப்பான ஒரு காரியம். ஆகவே சுருக்கமாக அவளை வாழ்த்தி ஒரு சிறிய கவிதை ஒன்று சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். திக்கட்டும் புகழ்வரப்பும் நெல்லை சீமையில் பெருமைதனை உலகினுக்கே எடுத்துக்காட்டும் சாப்டர் பள்ளியோ ஒளிவிளக்கன்றோ கல்வியினை பண்பாட்டுடன் கற்றுத்தந்ததால் 67 ஆனாலும் 67 மறக்கவில்லை. 67 ஆனாலும், வயது 67 ஆனாலும் 67 ஆண்டு படித்ததை இன்னும் மறக்கவில்லை. ஆண்டுகள் 50 கடந்தால் என்ன, ஆண்டுகள் 100 ஆனாலும் மலரும் பல நினைவுகள். ஆண்டுகள் 50 கடந்தால் என்ன, ஆண்டுகள் 100 ஆனாலும் மலரும் பல நினைவுகளே. 17 பண்ணிய குறும்புத்தனங்கள் 100 ஆனாலும் மறக்கத்தான் முடியுமோ? 17 பண்ணிய குறும்புத்தனங்கள் 100 ஆனாலும் மறக்கத்தான் முடியுமோ? அந்நினைவலைகள் தான் இன்று இங்கே கூட செய்தது. அரைக்கால் சட்டை முழுக்கால் சட்டையானது, கருமுடியெல்லாம் வெண்முடியானது. ஆனால் நிறைய பக்கத்தில் தலைமுடியை வெளியே பார்க்க முடியல, ஏன்னா பழையபடி எல்லாருக்குமே கருப்பு முடியாக முளைத்து விட்டது. அனைவர் வாழ்விலும் எத்தனை மாற்றம், எத்தனை மாற்றம் வாழ்வில் வந்தாலும் பள்ளி வாழ்வின் இன்பமே தனிதான். எத்தனை மாற்றம் வாழ்வில் வந்தாலும் பள்ளி வாழ்வின் இன்பமே தனிதான். பணி செய்த எம்மையும் பணிவன்புடன் அழைத்தீர்கள், 67 எண்ணி நாங்களும் மகிழ்கின்றோம். பணி செய்த எம்மையும் பணிவன்புடன் அழைத்தீர்கள், 67 எண்ணி நாங்களும் மகிழ்கின்றோம். அன்று வாலிபர் இன்று முதியவர், சுற்றம் சூழக்கூடினீர் நினைவுகள் மலர்ந்தன, சுற்றம் சூழக்கூடினீர் நினைவுகள் மலர்ந்தன. இன்று போல் என்றும் உங்கள் மனம் மகிழ சுற்றம் புடைசூழ வளம்பல பெற்று வாழ. இன்று போல் என்றும் உங்கள் மனம் மகிழ சுற்றம் புடைசூழ வளம்ப பல பெற்று வாழ. இறைமகன் இயேசுவின் பாதம் வேண்டி எமையும் அழைத்து சிறப்பித்த அனைவருக்கும் கூறிடுவேன். நன்றி, வணக்கம். சார் சொன்னாங்க குறும்பு பண்ணுற மாணவர்கள் இல்லை, இவங்கெல்லாம் பண்பாடு நிறைந்த மாணவர்கள் அப்படின்னு. நிச்சயம். ஸோ அது எல்லாமே அவங்க இவ்வளவு வருடங்களுக்கு பிறகும் அன்போடும் பாசமோடும் பழகிறதுலேருந்தே தெரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, தலைமுடியை பற்றி சொன்னாங்க. இப்போ இளைஞர்கள் எல்லாமே இந்த ஹேர் ஸ்டைலுக்கு மாறிட்டாங்க, வெள்ளையும் கருப்பு சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படின்னு சொல்லி. இப்போ அதான் ஃபேஷன். ஸோ அதனால் அதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அடுத்ததாக ஒரு சின்ன கேம், அந்த விளையாட்டுக்கு அப்புறம் அடுத்த வாழ்த்துறை தொடரும். இப்போ குழந்தைங்களுக்கான கேம், ஒரு 8-9 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்கள்லாம் மேடைக்கு வரலாம். ஆளுக்கு ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. வெயிட் நான் சொன்னப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணும். வெயிட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. மீனவர்ஷினி. மீனவர்ஷினி என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். கொஞ்சம் அழுற மாதிரியே பேசுறீங்க. அப்படிலாம் பேசல. திருக்குறள் சொன்னே பயந்துட்டீங்களா? ஆமா. பாத்தீங்களா, உண்மை வெளி வந்துட்டு. திருக்குறள்னு பயந்துருக்காங்க. ஏ, அவ்வளவு கஷ்டமா? ஒரு திருக்குறள் கூட ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? மறந்துடுச்சு. சரி பரவாயில்ல, நான் கஷ்டப்படுத்தல. சரி, இங்க யார் கூட வந்திருக்கீங்க? மம்மி, டாடி, பாட்டி, தாத்தா. யார் முன்னாள் மாணவர் யார் உங்க வீட்டில்? ரொம்ப யோசிக்கிறீங்களே. நீங்க தான் அந்த ஸ்கூல்ல படிச்சீங்களா? இல்ல. அப்ப யாரு? தாத்தா, டாடி. தாத்தா டாடி ரெண்டு பேரும் இந்த ஸ்கூல்ல படிச்சாங்களா? சரி, தாத்தா தான் இப்போ அவங்களுக்காக தான் வந்திருக்கீங்க அப்படிதானே? உங்க தாத்தா பேர் என்ன? ராமச்சந்திரன். ஓகே, சூப்பர். உங்க பேரு? திவ்யதர்ஷினி. திவ்யதர்ஷினி என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். யார் கூட வந்திருக்கீங்க, யாருக்காக வந்திருக்கீங்க? தாத்தா. தாத்தா, தாத்தா பேர் என்ன? சண்முகசுந்தரம். ஓகே, சண்முகசுந்தரம் தாத்தாவுக்காக வந்திருக்காங்க. உங்க பேர்? எஸ் சஞ்சய். சஞ்சய், யாருக்காக வந்திருக்கீங்க? தாத்தா கூட. தாத்தா பேர் என்ன? சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், ரெண்டு பேரும் அக்கா தம்பியா? ஓகே. ஏ தினேஷ். தாத்தா கூட. கோமதி நாயகம். கோமதி நாயகம், ஓகே. உங்க பேர்? சௌந்தர்யா. சௌந்தர்யா, உங்க தாத்தா பேர் என்ன? ஸ்ரீசக்தி. ஸ்ரீசக்தி, உங்க தாத்தா பேரு? சங்கர்.
சங்கர். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் சிஸ்டரா? நீங்க ரெண்டு பேருமா? மூணு பேருமே சிஸ்டர்ஸ் தான். ஓகே, உங்க பேரு? சந்தியா. ஓகே, இப்போ என்னன்னா நீங்க தான் ஜட்ஜஸ், நீங்க தான் எல்லாருமே ஜட்ஜஸ். ஏன்னா நான் வந்து மாட்டிக்க விரும்பல. ஸோ இவங்களை யார் வின் பண்றா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. மூணு பேருக்கு பிரைஸ் கொடுக்க போறோம். என்ன போட்டி அப்படின்னா, இந்த பலூனை ஊதியே வெடிக்க வைக்கணும், அதான் கேம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? ஆ, கமான். பலூனை ஊத சொன்னா உறிஞ்சி உள்ள காத்த உள்ள எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்க. ஆ, மெதுவா மெதுவா. ஆ, கமான். இல்லை, சாப்பிட்ட பொங்கல் இட்லியில வெள்ளம் வருது போல. போச்சு, வெரி குட், வெரி குட். ரெண்டு, யாரு ரெண்டு? வாங்க, யாரு? நீயா? ரெண்டு, செகண்ட் ப்ரைஸ். இன்னும் ஒருத்தர், தேர்ட் ப்ரைஸ். ஓகே, தேங்க்யூ, 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 தேங்க்யூ. எல்லாரும் மெதுவாக ஊடி வெடிங்க, கீழே போய் உட்காந்து மெதுவாக கொஞ்சம் நேரம் கழிச்சு வெடிக்கலாம். உங்க பேரு? தினேஷ். நன்றி, நன்றி தினேஷ். சூப்பர், சூப்பர். உங்க பேர் என்ன சொன்னீங்க? திவ்ய தர்ஷினி. டிடி, இவங்க குட்டி டிடி மாதிரி இருக்காங்க. ஓகே டிடி, நன்றி, நன்றி மீனவர்ஷினி. ஓகே, தேங்க்யூ. திரு இளங்கோவன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் சார், ப்ளீஸ். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக திரு பி கலாநாயகம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே, அவங்க எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லணும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானவர். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ் அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ் அறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதனை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழா குழுவினர் பெருமக்கள் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற எங்கள் பள்ளி ஆசிரியர்கள், மோசசார், சாம்பர செல்லத்துறை சார், அப்புறம் தன்ராஜ் சாம்வேல் சார் மற்றும் பல ஆசிரியர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் அவர்களையும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய 1967 படித்த மாணவ செல்வங்களையும் அவர்களது குடும்பத்தார்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்றுக் கொள்கின்றேன், வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். சாதாரணமாக ஒரு விழா என்று நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் மிகப்பெரிய காரியம். அதுவும் 1967 படித்துவிட்டு இன்றைக்கு மீண்டும் இங்கு சந்திக்கின்றோம் என்று கேட்டவுடன், அந்த முகங்களை, பழைய முகங்களை பார்த்தவுடன் எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பழைய பள்ளிக்கூடத்துக்கே வந்த மாதிரி ஒரு தோற்றம். அதுவும் குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள் இங்கு வருகை புரிந்திருக்கிறது எனக்கு இன்னும் பேர் மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் சாதாரணமாக இந்த விழாவை நடத்துவது என்பதே கடினமாக இருக்கின்ற பொழுது, இந்த விழாவை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கு கிடைத்தது. நானும் கூட என்னுடைய தெய்வநாயகத்தினுடைய அண்ணன் தர்மலிங்கம், என்னுடைய கிளாஸ்மேட், அவரிடம், யோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு நடத்துவோம்யா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஏய், வேண்டாத வேலை பாக்கியா, உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? ஏய், அவ்வளோ பேரும் சேர்க்கணும், ஒருத்தனும் வரமாட்டான்டே, வருவான் திடீர்னு அதை சொல்லுவான், இதை சொல்லுவான், இது குறை, அது குறை, இது குறை, இப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான்டே, ஏய் அதில் லாய்க்க கூடாது, நீ எல்லாம் வம்ப போய் இழுத்து வைக்காத அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எத்தனை தான் வம்பு இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பல இடங்களிலிருந்து, சென்னையிலிருந்து, மதுரையிலிருந்து, பல்வேறு இடங்களிலிருந்து இங்கு வந்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளார்ந்த ஒரு உணர்வோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் எனக்கெல்லாம், எங்களுக்கெல்லாம் வாய்க்கவில்லை. நானும் சாப்டர் பிள்ளைகளை படித்தவன் தான், ஆனால் ஒரு ஆண்டு சீனியர் இருந்தாலும் கூட இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆக உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆக சாப்டர் என்று சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி, ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்,
ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு. அவர்கள் வெறும் பாடத்தை மாத்திரம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, அவர்கள் பண்பாட்டையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஐசக் பிரைன் கண்ணப்பன் சார் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். அந்த சார் வந்து எப்பொழுதுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர்வழிகள், ரொம்ப அருமையாக பாடம் நடத்தக்கூடியவர்கள், எல்லோரும் அவரை கண்டு பயந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் கூட இந்த என்சிசியில் அதெல்லாம் பார்க்கும் பொழுது, என்சிசியிலாம் அந்த குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா போன்ற விழாக்களில் அவர்கள் அந்த பரேடை வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. நம்முடைய மாணவர்கள் ஒரு அரை மணி நேரமாக ரைட் ஹேண்ட் திரும்புவாங்க, லெஃப்ட் ஹேண்ட் திரும்புவாங்க, அபோட் ஹேண்ட் திரும்புவாங்க, திடீர்னு கலைவாங்க, திடீர்னு சேருவாங்க, திடீர்னு ஒன்று கூடுவாங்க. அவ்வளவு ரொம்ப பெர்ஃபெக்டாக அந்த அரை மணி நேரமும் மிக 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 திருப்தியாக அதை செய்து முடிப்பார்கள். மாணவர்களும் செய்து முடித்தார்கள், ஆசிரியர்களும் அதை செய்ய வைத்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பண்பாட்டை சாப்டர் பள்ளி வழங்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது. நானும் சாப்டர் பள்ளியில் படிக்கும் பொழுது, நான் வெஸ்டர்ன் பிரான்ஞ்சில் படித்தேன். அவன் படிக்கும் பொழுது சாதாரணமாக பள்ளி படிப்பு மாத்திரமல்ல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் பள்ளியானது பல ஆக்டிவிட்டீஸ்களை கொடுத்து கொண்டு இருக்கும். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, எழுத்து போட்டி, மாறுவேட போட்டி என்று பல போட்டிகள் அங்கு நடக்கும். அதில் வெஸ்டர்ன் பிரான்ஞ்சிலாம் இருக்கும் பொழுது நான் அதை இந்த மாறுவேட போட்டிகளெலாம் நான் நிறைய தடவை கலந்துருக்கேன். இந்த மாறுவேட போட்டிகளை பார்க்கும் பொழுது பல வேடங்கள், ஔவையாராக நான் மாறுவேட போட்டி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் குறவனாக, குறத்தியாக, வள்ளுவனாக, வவுசியாக, இப்படி பல வேடங்களில் வந்திருக்கிறேன். அப்போ ஈஸ்டர்ன் பிரான்ச், வெஸ்டர்ன் பிரான்ஞ்சில் உள்ள அவ்வளவு மாணவர்களும் சாப்டர் பள்ளியில் வந்து ஒன்று கூடுவார்கள். அந்த ஒரு பெரிய விழாவில் இன்றைக்கும் கூட எனக்கு நினைத்தால் அது ரொம்ப மகிழ்வை தெரிகிறது. அன்றைக்கு மாறுவேட போட்டி, அந்த மாறுவேட போட்டியில் நானும் கலந்து கொண்டேன். நான் அன்றைக்கு வந்து அந்த குறி சொல்லக்கூடிய குரத்தி வேடத்தில் வந்தேன். அப்போ வரும் பொழுது ஆறுதர் ஆசீர்வாதம் ஐயா அவர்கள் தான் ஃப்ரண்டில் சீட்டில் இருந்திருந்தாங்க. அப்போ நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது என்று சொல்லி கொண்டு நான் வந்தேன். ஏ நல்ல காலமாக பிறக்கு, எனக்கு ப்ரொமோஷன் வருமாடே அப்படின்னு அவள் ஏன்ட்ட கேட்காங்க. நல்ல காலம் பறக்கு, நல்ல காலம் பறக்குது, ப்ரொமோஷன் உங்களுக்கு வருது வருது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு. அதோட இன்னும் நிறைய வசனங்களையும் நான் சொன்னேன். சொன்ன உடனே அப்படியே என்னை தூக்கி ரொம்ப அருமையாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கு முதல் தடவை எனக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் அந்த பரிசும் கிடைத்தது. ஆக இவ்வளவு தூரம் ஒரு சிறப்பாக அமைவதற்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்ம மிகச்சிறப்பாக அமைவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்தது சாப்டர் பள்ளி. ஆக சாப்டர் பள்ளியினுடைய தன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சாதாரணமாக எக்ஸ்கர்ஷன் என்று சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், சாதாரணமாக ஒரு 20 ரூபாயிலிருந்து 300, 400, 500 ரூபா வரைக்கும் உண்டான ஒரு ப்ரோக்ராம், சின்ன சின்ன ப்ரோக்ராமில் இருந்து ஊட்டி, கொடைக்கானல், மைசூர் இப்படி நிறைய ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமில் எல்லாம் கலந்து கொண்டு மிகச்சிறப்பாக மாணவர்களுக்கு பாடப்பறி பசுவதை தவிர மற்ற விவரங்களிலேயும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்ற உள்ளார்ந்த அன்போடு அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஆக இந்த சாப்டர் பள்ளியானது ஒரு மிக அருமையான பள்ளி. அந்த பள்ளியிலே பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மிகச்சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த விழாவானது இன்னும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற வேண்டும். பாரதி சொல்லுவார், தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் வீசி, வாடி துன்பமுக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக 1967 மாணவர்கள் மிகச்சிறப்பாக, நாங்கள் வேடிக்கை மனிதர்கள் அல்ல, வாடிக்கையாக இந்த விழாவை நடத்துகிறோம், நடத்துவோம், இன்னும் நடத்தி காட்டுவோம் என்ற முறையிலே இந்த விழாவை நடத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள். முடிக்கிறேன் சார். நிறைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க, குறிப்பாக மாறுவேட போட்டியில் கலந்துக்கிட்டதெல்லாம் நிச்சயமாக அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மெமரபுளான விஷயமா இருக்கும். ஏன்னா எவ்வளோ போட்டியில் கிடந்தால் மாறுவேட போட்டியில் வந்து ஒரு உற்சாகம், தனி சந்தோஷம் கிடைக்கும். நன்றி சார். ஸோ அடுத்ததாக ஒரு விளையாட்டு, இது வந்து பெண்களுக்கான விளையாட்டு. ஒரு 40 வயசுக்குள்ள
அந்த வயசு பெண்கள்கிட்ட வயசை சொல்லக்கூடாது, அதனால் வயசுலாம் நான் சொல்ல. அதிகபட்சம் ஒரு 45-50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வாங்க, அதனால் ஆக்டிவாக என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற பெண்கள் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வரணும். இப்போ எனக்கு இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும், எனக்கு ஒருத்தர், ஒரு இல்லை நீங்கள் வேண்டாம், கொஞ்சம் நல்ல உயரமான ஒரு ஆள், ஒரு பெண் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான், நீங்கள் விளையாட வேண்டாம், இவங்க விளையாடுறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான். ரொம்ப சிம்பிளான கேம் தான். டீ கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுக்கலேன்னு ஃபீல் பண்ணாங்க, அதனால் பிஸ்கட் சாப்பிட சொல்ல போகிறேன் எல்லாரையும். உங்கள் பேர், உங்கள் பேர் சொல்லுங்கள். கமலா. யாருக்காக வந்திருக்கீங்க? எங்கள் அப்பா. உங்கள் பேர்? தேவநாயகம். தேவநாயகம் சாருடைய பொண்ணு வந்திருக்காங்க. கீதா. மாமா. சண்முக சுந்தரம். சண்முகம் சுந்தரம் சாருடைய மருமகள். உங்கள் பேர்? பாலாம்பிகை. சங்கரநாராயணன். சங்கரநாராயண் சார், ஆ கொஞ்சம் முன்னாடி வாங்க. சங்கரநாராயண் சாரோட பொண்ணு வந்திருக்காங்க. உங்கள் பேர்? நித்யாதேவி. சங்கர நாராயணன் சாரோட மருமகள். சங்கரநாராயணன் சாருடைய மருமகள்? அமுதா. அமுதா சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் சாருடைய மனைவி? தேவநாயகம் சாரோட மருமகள். தேவநாயகம் சாருடைய மருமகள்? கற்பகம். முருகானந்தம். முருகானந்தம் சாருடைய மகள்? பொன்னி தேவநாயகம். நெல்லையப்பன். நெல்லையப்பன் சாருடைய இரண்டாவது மகள்? சீதாலட்சுமி. நெல்லையப்பன் சாரோட ஃபர்ஸ்ட் பொண்ணு. நீங்க? வாய்க்கு கொண்டு வர வச்சு சாப்பிடணும், கையை யூஸ் பண்ணாம பிஸ்கட்டை சாப்பிடணும், அவ்வளவுதான், சிம்பிள். சோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எல்லாரும் கையை பின்னாடி கேட்டுங்க. மேடம் வந்து பிஸ்கட்டை வச்சு விடுவாங்க. நான் ஸ்டார்ட் சொன்னப்புறதான் ஆரம்பிக்கணும். ஜட்ஜஸ் நல்லா பாத்துக்கோங்க, யாராவது இடையில சீட் பண்ணாங்கன்னா காட்டி கொடுத்துருங்க. ஓகே, நல்ல தலையை மேல தூக்கிக்கோங்க. கீழே விழுந்துச்சுன்னா அவுட், பிஸ்கட் கீழே விழுந்துச்சுன்னா அவுட்டு, கீழே விழாம வாயில விழுந்துச்சுன்னா கிஃப்ட். அதான் கேம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நான் ஸ்டார்ட்ன்னு சொன்ன அப்புறம் தான் ஸ்டார்ட். கையெல்லாம் வைக்கக்கூடாது. உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணா அந்த மேடம்கிட்ட கேளுங்க, அந்த மேடம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கையை பின்னாடி கேட்டுங்க, கையை பின்னாடி கேட்டுங்க, கையை பின்னாடி கேட்டுங்க. ஒரு மியூசிக் போட்டு விடலாம் அப்படி, ஏதாவது ஒரு மியூசிக். ஓகே, நல்லா கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க எல்லாரையும். போட்டிக்கான ரூல்ஸ் சொல்ல, அதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இருங்க, வெயிட் வெயிட் வெயிட், நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க திருப்பி. ஓகே மேடம், அவங்களுக்கு திருப்பி எதிராக வச்சு விட்டுருங்க, அவங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நன்றி 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 போச்சு, நன்றி. நீங்களும் போலாம், நீங்களும் போலாம். ஓகே போச்சு, மெதுவா 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 வந்துச்சு வந்துச்சு, பக்கத்துல வந்துச்சு பக்கத்துல வந்துச்சு. வாயால டச் பண்ணா கூட போதும், கடைசி வரைக்கும் பிஸ்கட்டை கீழே விழாம வச்சிருந்தாலும் பிரைஸ் உண்டு. பிஸ்கட்டை கடைசி கீழே விழாம வச்சாலும் பிரைஸ் உண்டு. ஆ வந்துச்சு, பக்கத்துல வந்துச்சு, இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. ரொம்ப நேரமா கம் போட்டு ஒட்டின மாதிரி போச்சு, நன்றி. இப்போதைக்கு உங்க மூணு பேருக்குமே பிரைஸ் இருக்கு, யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு தான் பார்க்க போறோம். இங்க ஒருத்தங்க இருக்கா? சரி, இங்க ஒருத்தங்க இருக்கா? நாலு பேர்ல யாரு? மெதுவா மெதுவா, இங்க ரொம்ப நேரமா கீதா மேடம் ட்ரை பண்றாங்க, கண்ணை விட்டு பிஸ்கட் வர மாட்டேங்குது. வந்துச்சு, பக்கத்துல வந்துச்சு, அவ்வளவுதான். லைட்டா நீங்க டச் பண்ண, நாக்கால டச் பண்ணா கூட போதும். மெதுவா மெதுவா மெதுவா, இவங்க ரொம்ப நேரமா இங்கே வச்சுட்டு இருக்கீங்க, அது நெத்தியை விட்டு இறங்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஆடியன்ஸை பாருங்க, ஆடியன்ஸ் உங்களை பார்க்க ஆர்வமா இருக்காங்க. ஆடியன்ஸை கொஞ்சம் பாருங்க, வர மாட்டேங்குதா?
ஒரு கயிறு போட்டு இழுத்துருவோமா? வந்துருச்சு அந்தா, அவங்களுக்கு வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சு அந்த, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்துட்டீங்க பக்கத்துல வந்துட்டீங்க, போச்சு. நீங்க எப்படி போயிடலாம், நீங்க போயிடலாம், வந்து பக்கத்துல வந்துட்டீங்க, வந்துட்டீங்க. ஐயோ, சரி, இப்போதைக்கு மூணாவது பிரைஸ், ஃபர்ஸ்டா செகண்டா ரெண்டு பேருக்குமே, இவங்களுக்கு நெத்தியை விட்டு இறங்க மாட்டேங்குது, அவங்களுக்கு கண்ணை விட்டு இறங்க மாட்டேங்குது. பிஸ்கட் ரொம்ப நேரம் கொஞ்சம் ஆடியன்ஸை பார்க்க அப்படின்னு வாங்க, மெல்ல வாங்க, நகண்டு வாங்க. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, அது வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேங்கிறாங்க. என்னாச்சு, ஏதோ கம் கிம் போட்டு ஒட்டிட்டாங்களா தெரியலையே, நான் எதுவும் பண்ணல. செகண்ட் ப்ரைஸ் நீங்க எப்படி கொஞ்சம் ஆடியன்ஸ் பார்க்குது, வந்துச்சு வந்துச்சு, கமான் கமான். ஐயோ, சரி பரவாயில்ல, இப்போதைக்கு இவங்க தான் முதல் பரிசு. நன்றி, நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம் உங்களுக்கு. நன்றி நன்றி. இரண்டாவது பரிசு, போன தடவை உங்க பொண்ணு வாங்கியிருக்காங்க, இந்த தடவை அம்மா வாங்கிட்டாங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்த்துறை வழங்குவதற்காக ஒரு முக்கியமான நபரை அழைக்க போகிறோம். 1967 பேட்ச்ல, ஏன்னா நேற்று தான் வந்து 12th ரிசல்ட் வந்துச்சு, முந்தா நாள். ஸோ எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்து பல டிவியில் வந்து நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் நாட்டுக்கு சேவை பண்ண போகிறேன் நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்கன்னு ஆசைப்பட்டாங்க. பட் அந்த காட்சியை நாமெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், ஏன்னா அந்த ரேங்க் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் எதுவுமே சொல்லலை, அப்படி ஒரு இதாகிடுச்சு. 1967 473 மதிப்பெண் பெற்று சாப்டர் பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவராக தேர்வான திரு அருண்குமார் அவர்களை, ரிட்டையர்டு கனரா பேங்க் சீனியர் மேனேஜர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அருண்குமார் சார், ஸோ உங்களுடைய மாணவர்கள்லாம் சேர்ந்து உங்களை கௌரவிக்க விரும்புகிறாங்க. அந்த காலத்தில் ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சார் வந்து இப்போ சாருக்கு ஒரு புத்தகம் வழங்கி பரிசளிப்பதற்காக நம்முடைய செல்லத்துறை சார் அவர்களை அழைக்கிறோம். இப்போ ராமச்சந்திரன் சார், டாக்டர் ராமச்சந்திரன் சார் அவர்கள் வந்து நம்முடைய அருண்குமார் சாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. நம்முடையே படித்த மாணவர், அந்த நேரத்தில் எல்லாருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ரிப்பீட்டட் டெஸ்ட்டு கிடையாது. இப்போ வைக்கிறாங்கள வார வாரம் டெஸ்ட்டு, அதே மாதிரி டியூஷன் கிடையாது, பள்ளிக்கூடம் விட்டால் வீடு தான். ஆனால் நல்ல வாத்தியார்கள் அமைஞ்சாங்க, நம்ம அருண்குமார் நல்லாவே படித்தார். ஏன்னா எல்லா பாடமும் 100க்கு 100 தான் வாங்குவார், அமைதியான ஆள். அவங்களுடைய அப்பா வந்து ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்து பேப்பர் ஏஜென்ட்டு, இந்த புக் ஸ்டால் வச்சுருந்தாங்க, அவங்க பக்கத்தில் செத்திமுடித்தத்தில் தான் குடியிருந்தாங்க. இந்த மாதிரி எந்த டெஸ்ட்டும் இல்லாமல் எந்த டியூஷனும் இல்லாமல் இப்போ படி படி படின்னு விளையாட்டு கிடையாது, மாரல் கிளாஸ் கிடையாது, எல்லா நேரமும் டெஸ்ட்டு தான். இந்த நாமக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பிள்ளைகளெல்லாம் கொள்ளுதாங்க, அந்த மாதிரி கொண்டு தான் மார்க் வாங்குறாங்க. எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் உண்மையிலேயே அறிவால் வாங்கின அருண்குமாருக்கு நாங்கள் கூப்பிட்டு பாராட்டணுங்கிற எனக்கு ஒரு எண்ணம் ஆசை. நாங்கள் 67 முடிக்கும் போது, 67 அப்புறம் நாங்கள் எல்லோரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், பலரும் பல இடங்களுக்கு போயிட்டோம். 68 ஆண்டு ஸ்கூல் டே ஃபங்க்ஷனில் தான் அவரை கூப்பிட்டு மெரிட் ஸ்டூடெண்ட்டுன்னு வாழ்த்து பரிசு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த தேதியில் நாங்கள் யாரும் அதை கண்ணால் பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் வாங்கினாருன்னு பேப்பரில் பார்த்தோம், அல்லது நாங்கள் டைரியில் பார்த்தோம். அதனால் எங்கள் எல்லாத்துக்கும் ஆசை வந்து அவருடைய பேரன் பத்திகள், எங்கள் பேரன் பத்தி மத்திகளை இந்த அளவுக்கு படித்து அவர் பாஸ் பண்ணார், அவர் உண்மையிலே மெரிட் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு காட்டுறதுக்காகவும், எங்களை நாங்கள் பெருமைப்படுத்திக்கிறதுக்காகவும் அவரை மேடை ஏற்றிருக்கிறோம். அதனால் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பலத்த கரகோஷத்தை அதை எழுப்பி அவருக்கு அவருடைய பாராட்டை தெரிவிக்கும்படி நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ரியல் மெரிட் ஸ்டூடெண்ட், ரிட்டையர்டு சீனியர் மேனேஜர் கனரா பேங்க், திரு அருண்குமார் அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை பரிசாக வழங்க இருக்கிறார்கள். திரு செல்லத்துறை அவர்கள், முன்னாள் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் சார். விழா அமைப்பு குழுவினரே, என்னை இந்த அளவுக்கு கௌரவித்தவங்க மிக்க நன்றி கூறிக்கொள்கிறேன். அப்பொழுது நான் 11th ஸ்டாண்டர்ட், இப்போ தான் ப்ளஸ் 2, அப்போ தான் ப்ளஸ் 2 கிடையாது, அது 11th ஸ்டாண்டர்டோட ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பியூசி, தென் கிராஜுவேஷன், வாட் எவர் இட் இஸ். அப்போ 11th ஸ்டாண்டர்டில் 5 செக்ஷன். அப்போ ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து மிஸ்டர் ஜே ஆர்தர் ஆசீர்வாதம், அவர் ஒரு எங்கள் இப்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 டிவிஷன் இருப்பார். அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு தன்னான ஒரு மரியாதையும் பயமும் வந்துடும், அவர் வாயை திறக்க வேண்டாம், அவர் அந்த பக்கம் அப்படி கிராஸ் ஆகி போனார்னா போதும், நமக்கு ஒரு மரியாதை அந்த அளவுக்கு அது. அப்போனா அந்த கிராமர் வந்து அவர் தான் சொல்லி தருவார். அப்போ அந்த ஏபிசிடிஇன்னு 5 செக்ஷன் எல்லாமே அந்த செகண்ட் ஃப்ளோரில்,
ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஏ செக்ஷன் வந்து மிஸ்டர் ஸ்டீஃபன் தம்பான், அவர் தான் கிளாஸ் டீச்சர். செகண்ட் பி செக்ஷன் வந்து மிஸ்டர் பரமசிவன் பிள்ளை. சி செக்ஷன் வந்து மிஸ்டர் ஜெசுமணி அருள் தேவதாஸ். காம்போசிட் மேத்தமெட்டிக்ஸில் அவர் அந்த காலத்தில் அடிச்சுக்க வேறு யாரும் கிடையாது. காம்போசிட் மேத்ஸ் படிக்க சொல்லித்தரணும்னா ஹி வாஸ் தி நம்பர் ஒன். அவர்கிட்ட போனால் எவ்வளவு மோசமானவனோ. அப்போ இப்போ வந்து எலக்ட்ரிக் மேத்ஸ்னு இருக்குது, அப்போ ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ் காம்போசிட் மேத்தமெட்டிக்ஸ்னு உண்டு. அந்த காம்போசிட் மேத்தமெட்டிக்ஸ் ப்யூர்லி அல்ஜிப்ரா, அது வந்து ஒரு மாதிரி ஒரு அப்ஸ்க்யூராக இருக்கும். அந்த அப்ஸ்க்யூர் சப்ஜெக்டை வந்து அவ்வளவு எளிமையாகவும் அட்ஜஸ்ட் ரொம்ப டெரர் தான் அவர். அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து அவர் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை நீங்கள் கொண்டு வரலன்னா நீங்கள் அந்த போர்டை விட்டு கீழே இறங்கி வர முடியாது. போர்டுக்கு வான்னு சொல்லிட்டாருன்னா இங்கே கொண்டு வந்தாகணும். அவர் வந்து நம்ம சி செக்ஷனில். நான் படித்தது 11D மிஸ்டர் ஆர் மோசஸ்னு ஒருத்தர். அப்புறம் 11E ஒரு செக்ஷன் இருந்தது, அது வந்து மிஸ்டர் எட்வின் சாங்குவேல் அவர். அந்த இ செக்ஷன் தான். அப்போ 5 225 பேர் மொத்தம். அந்த 225 பேருக்கும் இங்கிலீஷ் கிராமர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஹெட் மாஸ்டர் மிஸ்டர் ஆர்தர் ஆசீர்வாதம் சொல்வார். அந்த 5 செக்ஷனுக்கும் நடுவில் பார்ட்டிஷன் இருக்கும். அந்த பார்ட்டிஷன் பூரா ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பிஏ சிஸ்டம், அந்த காலத்தில் வேறு எந்த ஸ்கூல்லையும் அப்படி இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியலை. அந்த மைக் வச்சு அவர் வந்து கிராமர் சொல்லி. அப்போ அந்த இந்த மெத்தாடிக்கல் டீச்சிங் ஆஃப் கிராமரே இப்போ இந்த காலத்தில் கிடையாது. அப்போ வந்து ஆம் வாஸ் இஸ் இதெல்லாம் எப்படி வரும், ஹாவ் ஹாவ் பீன் அதெல்லாம் சொல்லி அந்த கன்ஜங்ஷன் சொல்கிறது அது பூரா சொல்லி தருவார். அந்த அளவுக்கு நடந்தது. உண்மையில் டீச்சர்ஸ் வந்து அந்த காலத்தில் இப்போ உள்ள மாதிரி இல்லை. நாங்கள் படிக்கிற பசங்க நல்லா வரணும், ஷைனிங்காக இருக்கணுங்கிறதுலாம் அவங்க ஒரே கருத்தை தவிர மற்ற எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு வந்து காம்போசிட் மேத்தமெட்டிக்ஸ் மிஸ்டர் எட்வின் சாமியல் சார். அப்புறம் பின்னால் நான் கனரா பேங்கில் போய் ஜாயின் பண்ணி எல்லாம் வந்தப்போ அவர் அங்கெங்கேயோ இந்த பாளையங்கோட்டை பிரான்ச்சில் ஒர்க் பண்ணேன் பிட்வீன் 1975 to 1978. அப்போ அந்த பீரியடில் அங்கேருந்து ஒரு எரிபத்த நாயனா ஏதோ ஒரு நாயனார் ஸ்ட்ரீட்னு ஒரு அங்கே தான் அவர் வீடு போல் இருக்குது. அவருக்கு இட் ஸோ ஹேப்பன் டு ஹேப்பன் டு பி ஏ கனரா பேங்க் கஸ்டமர் ஆல்சோ. சார் வந்தாச்சுன்னா அவருடைய அவ்வளோ வேலையும் போய் வெளியில் வருவார், உட்கார சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கையில் கொடுத்து என்ன உண்மை அவனை செஞ்சு அவரை வெளியில் அனுப்பிச்சு. கடைசியில் 3 வருஷமும் அவர் வந்து எப்போ வந்தாலும் என்னத்தான் கேட்பார். நான் லீவ் எடுத்த கூட கேட்பார், நீங்கள் அருண் வல்லியா அப்படின்னு கேட்பார். அந்தளவுக்கு இதாக இருந்தார். அந்தளவுக்கு படிக்கிற காலத்துலையுமே சரி எட்வின் சாமியல் சாரோட நமக்கு ஒரு இது வந்துருச்சு. ஃபைனலாக சொல்ல போனால் இந்த இப்போ மாதிரி அப்போ கம்ப்யூட்டரைஸ்டு மார்க் ஷீட்லாம் கிடையாது. இந்த காலிக்கோ பைண்டிங் போட்டு ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அந்த புக்கில் வந்து இந்த செகண்டரி ஸ்கூல் போர்ட் ஆஃப் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து மார்க் லிஸ்ட் வரும். அதை மேனுவலாக இவங்க வந்து அந்தந்த கன்சர்ன் ஸ்கூலில் சார் தான் இப்போ இது இன்சார்ஜ் எல்லாம் என்ட்ரி பண்ணி அதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். புக்கு என்ட்ரி பண்ணி நம்ம ரிசல்ட் வரதுக்கும் நமக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கும் மினிமம் தெர் வில் பி அ டைம் கேப் அட்லீஸ்ட் 4 to 5 days ஆர் ஈவன் ஏ வீக். அப்போ சார் தான் எனக்கு வந்து மோசஸ் சார் தான் இப்போ இருந்தார். அவர் தான் எனக்கு இந்த புக்கை கொடுத்தார். கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு சொல்லி என்ன தனியாக இப்போ பக்கத்தில் தான் அட்ஜாயினிங் ரூமில் தான் ஹெச்எம் ரூம் ஆரதராசன் சார் இருந்தாங்க. அங்கே கூட்டின்னு போய் அவர் கையால் எனக்கு புக் வாங்கி கொடுத்து சார் மோசஸ் சார் தான் என்றைக்கும் அது எனக்கு என்றைக்கும் ஞாபகமாக இருக்குது. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி சார். வந்து அந்த கால எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. அவர்களை தொடர்ந்து திரு செல்லத்துறை சார், முன்னாள் ஆசிரியர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துறை இருப்பதற்காக திரு நெல்லையப்பன் அவர்கள், உதவி ஓய்வு பெற்ற உதவி மக்கள் தொடர்பு அதிகாரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, நன்றி. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய மாணவர்களை 3 முறை சந்தித்திருக்கிறேன். மாணவர்களாக சந்தித்திருக்கிறேன், பெற்றோர்களாக சந்தித்திருக்கிறேன், இன்று தாத்தாவாக சந்திக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அருளின இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். என் மாணவர்களுக்கும் இவ்வளவு தூரம் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இங்கே கூடுவதற்கு அருள் புரிந்த ஆண்டவருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த விழாவில் பள்ளியிலே முதன் முதலாக வெற்றி பெற்று அன்று ஆசிரியர்களாலும் பெற்றோர்களாலும் பாராட்டப்பட்ட திரு அருள்குமார் அவர்கள் இன்று எல்லாவற்றையும் விட பேரப்பிள்ளைகளால் பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த பெருமை எல்லாருக்கும் கிடைக்காது. அவருக்கு கிடைக்க இந்த அரிய வாய்ப்பிற்காக நான் நன்றி சொல்கிறேன். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், என்னுடைய வாழ்த்துறையில் இதை தான் சொல்லியிருக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் மற்றவர்களுக்கு உறுதுணையாக பெற்றோர்களுக்கு உறுதுணையாக எதிர்பார்க்கப்பட்டோம்.
எங்களுக்கு வழிகாட்டியாக நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆகையினால் நாம் வயதாகிவிட்டது என்ற எண்ணம் நமக்குள் வரக்கூடாது. இறுதி வரை இளமையாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கடைசி வரை சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்ந்து ஆண்டவர் நமக்கு எவ்வளவு காலம் ஆயுசு கொடுத்திருக்கிறாரோ அதுவரை ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாகவும் பிள்ளைகளுக்கும் குறிப்பாக பேர பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அழுப்புள்வாராக. நான் இந்த பரிசை கொடுக்க எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்கிறேன். அதில் இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான ஆண்டு. என்னவென்றால் திடீரென்று ஃபஸ்ட்டு செகண்டு என்று சொல்ல மாட்டோம், யாருக்கும் பரிசு கொடுக்க மாட்டோம் என்று பேப்பரில் அறிவித்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வரும்போது சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஆண்டில் நாம் பள்ளியில் முதல் மார்க் வாங்கிய மாணவர் அருண்குமாருக்கு நாம் எல்லோர் முன்னிலையும் அவரை கௌரவிக்க நாம் பரிசு கொடுத்திருக்கிறோம். முதல் பரிசு என்று நாம் அவர்களை பாராட்டியிருக்கிறோம். அந்த வாய்ப்பிற்காக அவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த பரிசை கொடுக்க முன் வந்த உங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் அவரை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பேர பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பேர பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். பிள்ளைகள் தன்னை விட பெரியாளாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது ஒன்று பெற்றோர், அடுத்த ஆசிரியர்கள். அதை நீங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கூட பிறந்த பிரதர்ஸ் ஆனாலும் சரி, சிஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, சித்தப்பா பெரியப்பா யாருக்கும் தான் தான் முதன்மையாக இருக்க வேண்டும், தான் தான் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. ஆனால் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும், பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைகள் முதன்மையாக இருக்க வேண்டும், ஆசிரியர்களுக்கு தன்னுடைய மாணாக்கர்கள் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் உண்டு. அதனால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள பந்தம் என்றும் நிலைத்திருக்கக்கூடியது. என்றும் நீங்கள் என்னுடைய மாணாக்கர்கள், நான் உங்களுடைய ஆசிரியர். இந்த பாசம், இந்த பந்தம் என்று நம்மளை விட்டு பிரியாது. அதனால்தான் என்னை அழைத்தவுடன் நான் சந்தோஷமாக இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக சம்மதித்திருக்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பு சில்வர் ஜூபிலி கொண்டாடும் பொழுது நான் வந்திருக்கிறேன். அன்று நான் உங்களை பெற்றோர்களாக பார்த்தேன். இன்று பொன்விழா ஆண்டிலே உங்களை தாத்தாவாக பார்க்கிறேன். ஆகையினால் தாத்தாவாக இருந்தாலும் நீங்கள் இளைஞர்களுக்கு குறிப்பாக பேர பிள்ளைகளுக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய பங்கு குடும்பத்துக்கு மிகவும் முக்கியமானது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக சுகத்தோடும் பலத்தோடும் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி என்னுடைய வாழ்த்துறையை முடிக்கிறேன். நன்றி. நன்றி சார். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர்களில் ஒருவரான திரு மரிய சுசை சார் அவர்களை வருக வருகன உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த விழா நடக்கக்கூடிய இந்த வெனியூவையும் அவங்க தான் நமக்காக கொடுத்துருக்காங்க. முதல்ல சாப்டர் ஸ்கூலில் நடக்கிறதா இருந்தது, இன்றைக்கி அங்கே வந்து எக்ஸாம் நடக்கிறனால அங்கே நடத்த முடியலன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நடத்திட்டுருக்கோம். ஸோ அதற்கும் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததாக வாழ்த்துறை தொடர்வதற்கு முன் ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ். இப்போ உங்களெல்லாம் வார்த்தைகளால் வாழ்த்துனாங்க, நான் இசை ஒலிகளால் வாழ்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சன் டிவி அசத்தல் மன்னன் சிவகாசி குமார் அவர்கள் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறக்காரு. ஒரு மங்களகரமாக கெட்டிமான சத்தத்துடன் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். உற்சாகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசும்போது யாரும் டீ குடிக்கல, அதனால எனக்கு ஒரு சந்தோஷம். அந்நேரம் நான் பேசினா நீங்கள் கையும் தட்ட முடியாது, கை தட்டினா டீ கீழே விழுந்துடும். அடுத்ததாக வந்து நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும்போது அதோட ஒரு பறவைகள் சவுண்ட்லாம் கேட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை. Thank you.
மரிசுசி சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு டாக்டர் வி. ராமச்சந்திரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.
நான் மரியசுசை சாரோட ஸ்டூடெண்ட் தான். ப்ரைமரி ஸ்கூல் சார்ட்டை தான் படித்தேன். ஸோ நான் வந்து சென்ட் சேவியர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் உங்கள் சாப்டர் ஸ்கூலை பற்றி நீங்களாம் சொல்ல சொல்ல நான் அங்கே படிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஒரு வேளை உங்கள் பீரியட் அவ்வளோ கோல்டன் பீரியடாக இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனெனில் 50 ஆண்டுகள் விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பொன் விழா, நிச்சயமாக பொன் எழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய விழா. 66-67 11ஆம் வகுப்பை முடித்துவிட்டு பல இடங்களில் பல துறைகளில் பல நிலைகளில் பணிபுரிந்து இப்பொழுது குடும்பத்தோடு ஒன்றிணைந்து பேரன் பேத்தியோடு ஒன்றிணைந்து மகிழ்ச்சியாக தன் முதுமையை கழித்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நாமெல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் என்று நினைக்கும் பொழுது நீங்கள் குறிப்பாக அதுவும் சேப்டர் மேல்நிலைப்பள்ளியினுடைய 66-67 SSLC மாணவர்கள் ஒன்று கூடி அவர்கள் குடும்பத்தினர் அனைவரையும் இங்கே கூட வைத்து உங்களது பெருமையை இங்கே அவர்களுக்கு புரியும்படி காட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, நாம் பாராட்டப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்ற காரணத்தினால் உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது என்று நினைக்கும் பொழுது ஒரு வகையில் பொறாமையாகவும் இருக்கின்றது. இது எந்த கல்லூரியிலும் எந்த ஒரு மேல்நிலைப்பள்ளியிலும் நடக்காத ஒரு நிகழ்ச்சி. அதாவது முன்னாள் மாணவர் சங்கம் என்று ஒரு சங்கம் இருக்கும், அதில் அந்த கல்லூரியில் அந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் ஒன்று கூடுவார்கள் அல்லது கூட்டப்படுவார்கள். குடும்பம் வராது, அவர்கள் மட்டும் அங்கே இருப்பாங்க. அது வந்து 100 ஆண்டு காலம் படித்தவர்கள், 50 ஆண்டு காலம் படித்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள். ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் இருக்கலாம், அறிமுகமாகாமல் இருக்கலாம், நண்பர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கல்லூரியில் அந்த கல்வி நிறுவனத்தில் பயின்றோம் என்ற ஒரு காரணத்திற்காக அங்கே கூடுவார்கள். ஆனால் இங்கே என்னென்னா ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரே ஆண்டு படித்து பழகி உறவாடி ஒவ்வொரு நாளும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நண்பர்களாக வாழ்ந்து பல நிலைகளில் பிரிந்து சென்று பல இடங்களில் பணிபுரிந்து இருந்த போதிலும் திரும்பவும் சந்தித்து நண்பர்களாக இருந்து பல நிகழ்ச்சிகளில் குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று ஆனால் அனைவரும் ஒரு நாள் அதற்காக இங்கே ஒன்று கூடுகின்றான் என்றால் மிக அரிதான நிகழ்ச்சி என்று தான் நான் கருதுகின்றேன். ஏன்னா இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நான் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இங்கே வந்து என்னை நாம் வந்து பெர்மிஷன் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன போதே நான் நினைத்து கொண்டிருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றதா, பல ஊர்களிலிருந்து இங்கே வர்றாங்களா. ஏன்னா இது ஒரு பெரிய குடும்பமாக செயல்படுகின்றது. ஏன்னா குடும்பத்தில் வந்து உறுப்பினர் வந்து 4-5 பேர் தான் இருப்பாங்க, அதில் உள்ள பேரன் பேத்தி பிள்ளைய இப்படி தான். இது என்னன்னா அத்தனை உறுப்பினர்களுடைய குடும்பம், அதற்கு வந்த கிளைகள், பேரன் பேத்தி பூட்டி இப்படி பலரும் இங்கே கூடுவது என்பது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இதில் வந்து நான் வாழ்த்தணும்னா என்ன வாழ்த்தணும், இன்னும் நீங்கள் பல ஆண்டுகள் இங்கே கூட வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும். பல ஆண்டுகள் இங்கே கூட வேண்டும் என்றால் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்த வேண்டும். நல்ல இதுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும் உங்களுக்கு. இன்னும் 90 வயசாச்சே, ஐயோ முடியாது என்று சொல்லக்கூடாது. 90 வயசு நீங்கள் பீடு நிலை போட்டு இங்கே
வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் வழங்க வேண்டும் என்று நான் வாழ்த்த வேண்டும். ஏன்டா அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி இப்போ டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று மட்டும் பேசிக்காக தெரியும், மேன் இஸ் எ சோஷியல் அனிமல், அதில் சந்தேகமே இல்லை. அதாவது வி ஹவ் டு லிவ் ஒன்லி இன் த சொசைட்டி, வி கெனாட் லிவ் அலோன், வி நீட் ஃபேமிலிஸ், வி நீட் சொசைட்டிஸ், வி நீட் கம்யூனிட்டிஸ், எல்லாம் தேவை நமக்கு. ஆனால் அது இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. ஏன்டா ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். முதியோர்களுக்கு இப்போ சந்திக்கக்கூடிய ப்ராப்ளமே என்னென்னா, அவங்க தே ஆர் லெஃப்ட் அலோன், தே ஃபீல் அலோன். அதுதான், அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை, உரையாடுவதற்கு ஆள் இல்லை, அழைத்து செல் கூட செல்வதற்கு ஆள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஏன்டா ஜாயிண்ட் ஃபேமிலி, முன்னால் ஒரு காலத்தில் நாம் எல்லாம் ஒரே கிராமத்தில் வீட்டின் அருகருகே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அப்படி வாழக்கூடிய வாய்ப்பு இல்லை, எல்லோரும் பறந்து சென்று விடுகின்றார்கள். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு, பறக்கிறது ஈஸியாகிடுச்சு, எல்லோரும் பறந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அமெரிக்காவில், சைனாவில், அல்லது ஃப்ரான்ஸில், அல்லது ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய பிள்ளைகள். பேரம்பேத்திலாம் அங்கே இருக்காங்க, நம்ம அலோன், வி ஆர் லெஃப்ட் அலோன். அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி நண்பர்கள் ஒன்று சேருவது மிக முக்கியம். ஏன்னா அந்த இடத்தை யார் நிரப்புவது? நம்முடைய பிள்ளையுடைய இடத்தை நிரப்புவது, நம்முடைய பேரன் பேத்தியுடைய நிறத்தை நிரப்புவது, நம் நண்பர்களுடைய பிள்ளைகளும் நண்பர்களுடைய பேரன் பேத்திகளும் தான் அதை நிரப்ப முடியும் என்று நினைக்கும் பொழுது அது மிக ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. நான் கூட கேள்விப்பட்டேன், அதாவது இதை நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இதை விட்டுடலாமா, முடியலையே அப்படிங்கொண்ட ஒரு சில ஆதங்கள் வரலாம். ஆனால் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் யாருமே நிறுத்தாதீர்கள். ஒருவர் முடிய வேண்ட இன்னொருத்தர் அதை எடுத்து நடத்துங்கள். ஏன்டா இதெல்லாம் ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. ஏன்டா இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை சார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம், நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம். அதாவது ஒரே பேட்சில் இருந்த முன்னாள் மாணவர்கள்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய குடும்ப சகிதமாக ஒன்று சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடி ஒருவருக்கொருவர் ரொம்ப நெருக்கமாக வந்து இணைந்து பகிர்ந்து கொண்டு, நம்முடைய அன்பை பகிர்ந்து கொண்டு, நம்முடைய பொருள்களை பகிர்ந்து கொண்டு, நம்முடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அதே சமயத்தில் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. துக்கத்தை சொல்கிறோம், அப்போ வந்து ஒருத்தர் சொல்வார், இதெல்லாம் கவலைப்படாத, இது எல்லாருக்கும் இருக்குது, உனக்கு மட்டுமா இருக்குது கால் வலி, உனக்கு மட்டுமா முட்டு வலி, எனக்கும் தான் இருக்குது, நானும் தானே நடந்து வர்றேன், இதெல்லாம் சகஜம்ப்பா, கொண்டுட்டு போவோம் நம்ம, இப்படி ஒருத்தர் சொல்வார். அப்போ இவருக்கு தெம்பு வந்துடும், ஓஹோ நமக்கு மட்டும் முட்டு வலி இல்லை, நமக்கு சேர்ந்த நண்பர்களுக்கும் இருக்கின்றது, ஆகையால் நாம் மனது சோர்ந்து போகக்கூடாது, நாம் உற்சாகமாக இன்னும் நடந்து கொண்டிருக்க வேண்டும், ஓட வேண்டும், இறுதி வரை நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். அதுதான் இறைவனுடைய சித்தமும் கூட, இறுதி வரை ஓடு, முடிந்தவரை ஓடு, முடிந்தவரை நாம் அடுத்தவர்களுக்கு பயனுள்ள ஒரு மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கட்டளை. ஆகையால் நாம் இறுதி வரை மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும், மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் நாமே வாழ்ந்து பழகிக்கொள்ள வேண்டும், சார்ந்து உள்ள சூழ்நிலையில் மற்றவர்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளை ஒன்றிணைக்கின்றது. திருமண நிகழ்ச்சிகள், சடங்கு நிகழ்ச்சிகள், காதல் விழா, காதணிகள், ஃபேர்வெல், அது இதுன்ட்டு. இப்போ மனிதர்கள் வந்து அதாவது தனிமையில் விடப்பட்ட காரணத்தினால் எங்கடா எப்படா ஒரு நிகழ்ச்சி நடக்கும், எப்படி ஒரு நிகழ்ச்சியில் எல்லோரையும் நாம் சேர்ப்போம், பத்தடவை காது குத்துறாங்க எதுக்கு சேர்றதுக்கு, பார்த்துருக்கேன், மொய் விழா வைக்கிறாங்க எதுக்கு சேர்றதுக்கு, உசிலம்பேட்டை அந்த சைடு பார்த்தோம்னா மொய் விழானே வைப்பாங்க, அதாவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா ஒரு மொய் விழா வச்சுருவாங்க, அப்போ எல்லாரும் சேர்ந்து பணத்தை கொண்டு போய் போடுவாங்க, அவருக்கு 3 லட்சம் 4 லட்சம் சேர்ந்தரும் வச்சு பிஸ்னஸ் செய்வார். இந்த விழாக்கள், அதாவது இந்த விழாக்களில் நாம் செய்யக்கூடிய செய்முறைகள் ஒரு சிலரை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கும் உதவியாக இருக்கின்றது என்பதையும் தருணத்தில் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். தயவு செய்து விட்டுவிடாதீர்கள், நடத்துங்கள்,
பத்து பேர் கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கூட நடத்தலாம். ஏன்டா பத்து பேர் சேர்றது பெரிய விஷயம். ஏன்டா அதுக்கு பேரன் பேத்தி எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து வாழை மரம் போல் தளர்த்து கொண்டே இருக்கும், உடனே போயிடாது. அதுக்கடுத்து கண்ணு கன்றுகள் வந்து கொண்டே இருக்கும் வாழை மரம் போன்றது. அதனால் யாருமே விட வேண்டாம் என்று கூறிக்கொண்டு அதாவது நான் வரியாக மட்டும் நினச்சி பேசிக்கிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். ஆனால் இந்த சவுத் சைடு இது நார்த்லேயுமே இருக்காது. ஏன் நீங்கள் சவுத் சைடு சொல்லுங்கள், வேர்ல்டில் கூட இருக்கான்னு சொல்லி கஷ்டம்தான். அதாவது ஒரு பேட்சில் படித்தவங்க வந்து ஒன்று ரெண்டு பேர் தான் நண்பர்களாக இருப்பார்கள். இப்போ எனக்கெல்லாம் வந்து நண்பர்கள் இருக்கிறாங்களா, என் கூட படித்தவங்கலாம் எங்கே இருக்கிறாங்க ஏதுனே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஏட்டா இது வந்து அப்பொழுது நாம் நண்பர்களாக பழகாவிட்டாலும் இப்பொழுது நண்பர்களாக பழகுவதற்கு குடும்பத்தோடு உறவாடுவதற்கு குடும்பமே சேர்ந்து நண்பர் நண்பி எல்லாம் மாறிடுவாங்க. அதாவது நம்ம மட்டும்தான் நண்பர்களாக இருந்திருப்போம். இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து நம்முடைய ஒய்ஃபு வந்து அங்கே நண்பர்களாக நண்பிகளாக மாறிவிடுவார்கள். பேரன் பேத்தி ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த சவுத் சைடில் தான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை, கேள்விப்பட்டதே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா நார்த்துலேயும் கேள்விப்பட்டதில்லை, வேர்ல்டில் எங்கே நாள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை. நான் இது எத்தனையோ நான் வந்து சேவியர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட், அங்கே எங்களுக்கு அலுமினி அசோசியேஷன்லாம் இருக்குது, முன்னாள் மாணவர் சங்கம் இருக்கின்றது, அது இன்டர்நேஷ்னல் அளவுக்கு அதனுடைய மீட்டிங்லாம் நடக்குது. நான் நேஷ்னல் மீட்டிங் ஏறக்குறைய கல்கட்டா, பாம்பே, ஜாம்ஷெட்பூர், பீகார், பாட்னா, ஹைதராபாத் இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் கலந்துட்டுருக்கேன். ஆனால் அங்கெல்லாம் எப்படின்னா அந்த கல்லூரியில், அதாவது சேசு சபை கல்லூரிகளில் படித்த முன்னாள் மாணவர்கள்னா அவங்க எங்கெங்கே சேசு சபையில் படித்தாங்களோ, எந்தெந்த கல்லூரி இருக்கோ அதில் படித்தவங்கள்லாம் ஒன்று சேருவாங்க. அதில் ரெண்டு மூணு பேர் தான், அதுவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க, ஏதோ அந்த கல்லூரியில் படித்தான் அவ்வளோதான். இது இப்படி தான் கூடியிருக்கோம். ஆனால் இது என்னென்னா ஒரே பேட்ச். நான் ரொம்ப அதிசயமாக இதை பார்த்தேன், அதிசயமாக யோசித்து கொண்டே இருந்தேன். உலக அதிசயங்களில் ஒன்று என்று கூட இதை சொல்லலாம். அந்த அளவிற்கு அந்த 66 67 படித்தவர்கள்லாம் ஒன்று கூடுகின்றார்கள் என்றால் ரொம்ப பிரமாதம். உண்மையிலேயே இதை பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். இதை எல்லாருமே மாடலாக செய்ய முடியும், அதை செய்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையிலே செய்கிறவங்களை ரொம்ப பாராட்டணும். ஏண்டா ஒரு நிகழ்ச்சிக்கு 10 15 கூப்பிடணும்னாலே பெரிய கஷ்டமாக இருக்குது. ரோட்டரியில் பார்த்தீங்கன்னா 6 இருப்பான். இப்போ நாங்கள் நிறைய அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாமும் தெரிந்து கொள்ளும் என்ற அமைப்பு, பாரதியார் அமைப்பு, வாசர் வட்டம், இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான். அதாவது 30 அங்கே சேர்ந்துருக்காங்கன்னா ஏறக்குறைய ஒரு 15 ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் அந்த 15 சார்ந்தவர்கள் அங்கே வந்திருப்பாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த ஆட்களை கூப்பிடுவதே கஷ்டம். இங்கே இருந்தால் நான் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்களாம், இன்னும் மெட்ராஸ்க்கு அடுத்திருந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா, ஹைதராபாத் அங்கெல்லாம் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டால் அநேகமாக ஃபாரின்லேருந்து கூட கூப்பிட்றலாம். நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணணும் இல்லையா. அப்படியெல்லாம் வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது, ஒரு முன்மாதிரியான நிகழ்ச்சியும் கூட. இன்னொரு என்ன வந்து, அதாவது நண்பர்களை உருவாக்க வேண்டும். இது வந்து இப்போ இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியான படிப்பினை. அதாவது நண்பர்களை மனிதர்களை நாம் சேர்க்க வேண்டும், சொத்தாக சேர்க்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். பணத்தை சேர்க்கணும் அதெல்லாம் சேர, மனிதர்கள் தான் ரொம்ப முக்கியம். மனிதர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னா ஒரு எத்தனை பேர் அந்த கிளாஸில் 9th standard 10th standard எடுத்தால் 200 படிப்பாங்க அந்த ஸ்கூலில். அந்த 200 நம்ம வந்து நண்பர்களாக ஆக்கி கொண்டால், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை நண்பர்களாக மாற்றிக்கொண்டால், அதன் பிறகு வரக்கூடியவர்களை நண்பர்களாக மாற்றிக்கொண்டால் எவ்வளவு பிரமாதம். இது இது வந்து இந்த பாசம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்லி சிமெண்டட், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டின பாசம் இது. ஏன்டா ஒரே ஸ்கூலில் படித்தோம், மெட்ராஸில் பார்க்கும்பொழுது ஏய் நீ என் பேச்சில் படிச்சில்ல, நீ நான் ஒன்றா படித்தோம்ல அந்த பெஞ்சில் உட்காந்தோம்னு சொல்ல போதே, அப்துல் கலாம் அவர்கள் சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் படித்தார்கள் என்று சொல்லும் பொழுதே நமக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குன்றது. அந்த காலேஜில் நான் தான் படித்தேன்னு சொல்கிறதுக்கு. அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேரும் பொழுது, பார்க்கும் பொழுது அது எவ்வளவு பிரமாதமாக இருக்கும் என்பதை அனைவரும் இப்பொழுது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு நாள் இதற்கு செலவு பண்ணி
அதுவும் சும்மா சாதாரணமாக வந்து எல்லாம் பேசிட்டு போல ஆட்டம் ஏட்டா எவ்வளவு அருமையான நிகழ்ச்சி. இப்போ இசை நிகழ்ச்சிகள் சவுண்டெல்லாம் விட்டார் பாருங்கள், சிவகாசிக்காரர் வெடி மாதிரி வெடி வெடித்தா எப்படி இருக்கும், பிரமாதம் இல்லையா? அது மாதிரி விட்டார், விட விட அவருக்கு கைதட்டணுங்கிற ஆசை வேற வெடி மாதிரி சொல்லியிருந்தா அவரே வெடியை இங்கே கொண்டு வந்து ரெண்டு வெடியை போடப்பானான் ஊதும் போதுன்னு சொல்லியிருக்கலாம், விட்டுட்டார் அதையும். அடுத்த செஞ்சுருங்க, வெடியை கொஞ்சம் கொண்டு போங்க, அடி நான் இங்கே சவுண்டு உணவு நீ வெடியை வெடிச்சிருக்கியான்னு சொல்லுங்கள், சரியாக போச்சு இல்லையா? இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள். அதுவும் என்னுடைய மாணவர் இங்கே வெங்கட்ராமன் அவர்கள் எஃப்எம்ல மிக, நீங்கள் அவருடைய குரல்களை கேட்டிருப்பீர்கள், மிக குரலே ரொம்ப இனிமையாக இருக்கும். நான் அவருடைய ரசிகன், அந்தளவிற்கு அவருடைய குரலுக்கு ரசிகன். அவருடைய கொடுக்கக்கூடிய செய்திகள் இப்படி எவ்வளவு செய்திகளை எங்கிருந்து எவ்வாறு அதை கலெக்ட் பண்ணுறாருன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அந்தளவுக்கு செய்திகளை கொடுப்பார்கள். நேற்று அவர்கள் இங்கே வந்து எம்சி பண்ணுவதற்கு வருகின்றார் என்று சொன்னபொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஏண்டா நம்ம கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும், கருத்துக்கள் மட்டும் முக்கியமில்லை, அந்த கருத்துக்களை ஒரு இனிப்புடன் கலந்து கொடுக்க வேண்டும், அதுதான் அவர்கள். அந்த கருத்துக்களையும் இனிப்புடன் கலந்து கொடுக்கக்கூடியவர்கள். இந்த ஒரு நாள் வந்து மிக அருமையாக நமக்கு சென்றுவிடும். ஏண்டா முடிஞ்சிச்சு, இதை மூணு நாள் போடக்கூடாதா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா மூணு நாள் கூட போடலாம், மூணு நாள் நல்லா என்னத்தை செய்ய போகிறோம் வாழ்க்கையில், மூணு நாள் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இப்படி நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு போயிட வேண்டியதானே, இதான லைஃப். அதனால் இன்னும் ஒரு நாளை இரண்டு நாளாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள், மிக அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் கூட்டி வந்து பேச வச்சு ஆட வச்சு பாட வச்சு அதை இரண்டு நாளாக மாற்றுங்கள். இப்பொழுதுபோக்கு தானே நமக்கு, அதாவது வீட்டில் ஒரேடியாக கடந்து சமையல் கட்டில் கடந்து வீட்டில் கடந்து போராடிக்கிட்டு பேரம்பேத்தியோட போராடிக்கிட்டு இப்படி கிடக்க விட, இங்கே வந்து விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் அங்கே பேரம்பேத்தியெலாம் அங்கே விளையாண்டுட்டு இருக்கோம், நம்ம பாட்டு நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வெங்கட்ராமன் அவர்களை போன்றவர்களை இங்கே நீங்கள் அழைத்து விட்டீர்கள் என்றால் நிகழ்ச்சி பிரமாதமாக போய்கொண்டே இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, இது இப்பள்ளியில் நடத்துகின்றார்கள் நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. ஏட்டா நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து 66 67 ஒரு வருஷம் 10 வருஷம் 3 வருஷம் பழகி உங்களை எல்லாம் நீங்கள்லாம் நண்பர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆனால் நாங்கள் பாரு 10 நிமிஷத்தில் இந்த இடத்த கொடுத்ததுனால உங்களுக்கு நண்பர்களாக நான் இத்தனை நண்பர்கள் எனக்கு கிடைத்து விட்டார்கள் நினைக்கும் பொழுது அதுவும் வந்து ஒரு வாய்ப்பு தான், இறைவன் கொடுத்த ஒரு வரம் என்று சொல்வார்கள். ஏட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே அடைக்கி இத்தனை பேரும் உனக்கு நண்பர்கள்னு சொல்லி இறைவன் கொடுத்துட்டாருன்னா அதுவும் எனக்கு ஒரு வாய்ப்பு என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துகள். உங்களுடைய இனி வருங்காலங்கள் மிக இனிமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். அதே சமயத்தில் பேரன் பேத்தி மகன் இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்வது, முதியோர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அதை நாம் செய்து கொடுக்க வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். அதாவது நான் ரொம்ப நல்லா செஞ்சேன், என் மகன் அப்பாவை நல்லா பார்த்தேன், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்தேன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கறத திணிக்கக்கூடாது, நம்மளுடைய விருப்பத்தை அங்கே திணிக்கக்கூடாது, அவர்கள் என்ன விரும்புகின்றார்கள். இப்போ நான் இட்லி விரும்புகிறேன்னா பூரியை கொண்டு வந்து கொடுத்து விட்டு பாரு நீ இட்லி தானே கேட்டேன், நான் பாரு பூரி எவ்வளோ அழகாக அங்கே போய் வசந்த பவனில் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்காகன்னு சொல்லக்கூடாது. இட்லிகள் அவர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அதை செய்து கொடுக்க வேண்டும், அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் இல்லையா? போகிறபோது வரபோது சொல்லிட்டு போகிறது, அதாவது நம்ம முதியோர் ஆயிட்டோம்னா என்ன நினைப்பாங்கன்னா பிள்ளை நம்மளை கேட்டு செய்கிறானா, போகிறபோது வரபோது சொல்கிறானா, நீ வாங்கிறது பெருசு இல்லை போகிறது பெருசு இல்லை, நகை வாங்கு என்ன வாங்கு எது வாங்கு, ஒரு வார்த்தை அப்பா நான் இங்கே போகிறேன், அப்பா அவருக்கு நான் அதை செய்ய போகிறேன், உடனே மனநிறைவு, பிள்ளை நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே செய்கிறாரு அப்படிங்கிற மனநிறைவு. ஏனெனில் அவர்களுடைய தியாகங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பேரம்பேத்தி புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 40 ஆண்டு காலங்கள் தியாகத்தின் வழியாகத்தான் நாமெல்லாம் உருவாயிருக்கின்றோம் என்பதை இந்த சிறுவர்கள் இளைஞர்கள் மகன் மகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்துட்டாருன்னு கேட்கக்கூடாது, அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப செய்திருப்பார்கள். அதாவது எவ்வளவு செஞ்சார்கள் முக்கியமில்லை, ஆனால் அந்த செய்ததை எவ்வளவு தியாக உணர்வோடு தியாகத்தின் காரணமாக அதை செய்திருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு முதியோர்களை பெரியோர்களை அப்பா அம்மாவை இறுதி வரை நாம் நேசித்து நம்முடைய கடமையை செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது
நம்மெல்லாம் அவர்கள் எவ்வளவு சகித்து கொண்டார்கள், சகிப்பு தன்மையோடு நம்மளை தூக்கி அரவணைத்து நம்ம என்னெல்லாம் குழந்தை செய்யும், பேண்டும் மோன்றும் எல்லாம் செய்யும். வெளியே கிளம்பிட்டு இருப்போம், டிப்டாப்பா உரை அணிந்து அந்த நேரம் பார்த்து தூக்குவோம், அது என்ன செய்யும், மோன்றும், கோபப்படுறோம், இல்லை சிரிச்சுக்கிட்டே போய் திருப்பி மாத்திட்டு கிளம்புறோம். அதே மாதிரி பெரியோர்களை இந்த இளைஞர்கள் பேரன் பேத்தி எல்லாம் அவர்களை அனுசரித்து நடக்க வேண்டும். அவர்கள் இறுதி வரை அவர்களை ரொம்ப மகிழ்ச்சியாகவும், மரியாதை ரொம்ப முக்கியம், அவங்க ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுக்காக அவங்கள மரியாதை இல்லாமல் நடத்திடக்கூடாது. அவர்களுக்கு வயசாயிச்சுங்கிறதுக்குனால நம்ம சொன்னபடியெல்லாம் அவங்க இருக்கணும்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. அவர்களை மரியாதையோடு நடத்த வேண்டும் என்ற தருணத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு, ஐயா பெரியோர்களுக்கு, ஏட்டா ஒரு மூணு பேர் வந்தாங்க, ஐயா வந்தாங்க, இவங்க வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, தெரிஞ்சவங்க தான், நம்ம தெருவில் உள்ளவங்க தான் வந்து கேட்கும் பொழுது சார் என்ன சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஏட்டா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு நான் நிகழ்ச்சியை கொடுக்கும் போது அது எனக்கு என்னமோ கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி நினச்சிக்குவேன் நான், இல்லையா? இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வாய்ப்பு என்று நினைத்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சி இறுதி வரை மகிழ்ச்சியாக இருங்கள், மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். முடிந்தால் அடுத்த ஆண்டு இரண்டு நாட்கள் நடத்த பாருங்கள், மிக நன்றாக இருக்கும், நல்லா சாப்பிட்டுருக்கலாம். நேற்று நல்லா அசோசியேஷனில் போய் இருந்திருக்கேன், ரெண்டு நாள் எனக்கு வந்து மன நிம்மதியான நாள் என்னென்னா அங்கே போய் அந்த அசோசியேஷன் மீட்டிங்கில் இருக்கிறது தான், எல்லாத்தையும் மறந்துடுவேன். மறந்துட்டு அங்கே ரெண்டு நாள் நல்ல சாப்பாடு, நல்ல இது அப்படி ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்ஸு பேச்சு அது இது இருக்கும், நல்ல ரெண்டு நாள் பொழுது போயிடும். இங்கே இந்த ஏரியாவே மறந்துடுவேன், ஸ்கூலை மறந்துடுவேன், எல்லாம் மறந்துடுவேன். அதே போல் நம்ம வீட்டை மறந்து நாம் இங்கே உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை இனிமேல் இறைவனும் கொடுக்க வேண்டும், இங்கே நாமும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி, நன்றி சார். மரிசிசி சார் வந்து வெகு நீண்ட நேரம் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது சொல்லுவாங்க, ஒரு வரி, ஒரு அழகான கவிதை வரி, ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்கு விற்பவர் கூட தேக்கு விற்பார் அப்படிப்பாங்க. ஸோ என்கரேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இப்படி ஒரு முயற்சி பல பல சங்கடங்களுக்கு இடையில பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களை வந்து உங்களை மட்டும் இல்லை வந்திருந்த எல்லாருக்குமே நிறைய கருத்துக்களை சொன்னாங்க, ஒரு ஆலோசனையும் சொன்னாங்க, ரெண்டு நாள் நடத்துங்க அப்படின்னு. ஒரு நாள் நடத்துறதுல நிறைய சிரமங்கள் உங்களுக்கு இருக்கும். ரெண்டு நாள் என்னுடைய ஆலோசனை என்னன்னா, ஒரு நாள் மீட்டிங் ஆளாட கூட ஒரு நாள் பக்கத்தில் எங்கேயாவது நம்ம மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு சுற்றுலா மாதிரி பக்கத்தில் எங்கேயாவது எல்லாரும் சேர்ந்து போயிருந்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த முறை விழா குழுவினர் அதை வந்து ஆலோசிச்சு முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ இந்த லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மூணு பேர் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ராஜா எம் இந்த 12 வகுப்பு தேர்வில் 1177 மதிப்பெண் பெற்றிருக்கிறாரு. கோமதி ஆர்த்தி ஜி 1173 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. ஜெயஸ்ரீ, லக்ஷ்மி நாராயணகுமார் ரெண்டு பேரும் 1165 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. ஸோ மரிசிசை சார் பள்ளிக்கூட மாணவர்கள், ஸோ அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி. ஸோ இப்போ வந்து அடுத்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய விழா மலர் வெளியிட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சின்ன கேம். இந்த கேம் யாருக்கு அப்படின்னா, உங்களுடைய முன்னாள் மாணவர்களுக்கு தான். ஏற்கனவே அழகாக தான் இருக்காங்க, இன்னும் அழகாக பார்க்க போறீங்க, அதான் விளையாட்டு. என்ன விளையாட்டுங்க முன்னாடி அவங்க டக் டக்குன்னு அறிமுகப்படுத்திடுவோம். உங்கள் பெயர்? பி சண்முகம். ஆர் பாலாஜி. அப்துல் காதர். ஜி மந்திரம். ஸ்டீபன். பி கலாநாயகம். பி சுப்பையா. ஓகே, நன்றி. ஸோ இவங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாம் சிரிக்க போறீங்க, அதான் விளையாட்டு, சிரிக்கிறது தான் விளையாட்டு. ஆனால் ஒரு கண்டிஷன், நான் ஒன் சொன்னால் சிரிக்கணும், நல்ல சத்தமோடு அப்படி சிரிக்கணும். டூ சொன்னால் சிரிக்கக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும். ஒன் சொன்னால், டூ சொன்னால், யாராவது டூ சொல்லும் போது சிரித்தாங்கன்னா நீங்கள் அவுட்டுன்னு சொல்லிடணும், அவங்கள வெளில அனுப்பிடுவோம். ஸோ இதுதான் கேம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்ல வாய் விட்டு சிரிங்க, சிரிக்கிறதுக்கான விளையாட்டு தான் அது, நீங்களும் சேர்ந்து சிரிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, ரெடி, ஒன் டூ, ஒன் டூ, ஒன் ஒன். யாரெல்லாம் சைலண்ட் ஆனால் இதில்? ஓகே, அவங்களாம் உண்மையை வந்துக்கிட்டு வெளில வந்துட்டாங்க, நன்றி. ஓகே, மீதி இருக்கவங்களை கண்டிப் பண்ணுவோம், கடைசி மூணு பேர் வர்ற வரைக்கும் கண்டிப் பண்ணுறோம். ஓகே, ஒன் டூ, ஒன் டூ, அவுட்டு அவுட்டு. ஓகே, நன்றி. டூ அவுட் ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ உங்கள் மூணு பேரில் யார் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு யாருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ரெடி, த்ரீ,
சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தா உஷாரா இருக்கீங்களான்னு. ஓகே, ஒன் 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 டூ டூ. இருங்க, நீங்க மூன்றாவது பரிசு இருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் யாருன்னு பார்த்துருவோம். ஒன் 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 டூ ஒன் டூ டூ ஒன் ஒன். ஓகே, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு, முதல் பரிசு. மூன்றாவது பரிசு உங்க பெயர் சார்? சுப்பையா சார். மூன்றாவது பரிசு ஸ்டீஃபன் சார். இரண்டாவது பரிசு ஃபர்ஸ்ட் பிரைஸ். சாரி, பி சண்முகம் சார் இரண்டாவது பரிசு. இதே மாதிரி வாழ்க்கையில் எப்பவும் மகிழ்ச்சியோட இருக்கணும். நீங்க சார் பிளீஸ், முதல் பரிசு. நன்றி சார், நன்றி. இரண்டாவது பரிசு. நன்றி சார், நன்றி. மூன்றாவது பரிசு. நன்றி சார். விழாவுடைய முக்கிய நிகழ்வு பொன்விழா ஆண்டு மலர் வெளியீடு. இதை வெளியிடுவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் ரெண்டு பேர் காலையிலேருந்து 9:30 வந்து அமர்ந்து நிகழ்ச்சியை வந்து ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே கூட உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் தான், உங்களுக்கு கொஞ்சம் சீனியர்ஸ். அவங்க ரெண்டு பேரையும் மேடை கழிக்கிறேன். அதுவும் கடந்த 2016 வருடம் தன்னுடைய சிறுகதை தொகுப்பு ஒரு சிறு இசைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நம்முடைய எழுத்தாளர் திரு வண்ணதாசன் அவர்கள், உங்களுடைய முன்னாள் மாணவர், உங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட், உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் சார் ப்ளீஸ். அவர்களோடு இணைந்து உங்களுடைய முன்னாள் மாணவர்களில் இன்னொருவர் திரு கலாப்ரியா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன் சார் ப்ளீஸ் வாங்க. நம்முடைய இந்த 50 உங்களுடைய மாணவர்களுடைய உங்கள் மாணவர் பருவத்திலேருந்து நீங்கள் நிறைவு செய்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து 50 பல நினைவுகள் இருக்கும். உங்களுடைய 50 பொன்விழா ஆண்டு மலரை வந்து வெளியிடக்கூடிய நேரம். இந்த மலரை திரு வண்ணதாசன் அவர்கள் வெளியிட்டு திரு கலாப்ரியா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். உங்களுடைய பலத்த கரகோஷத்தோட சீனியர் ஸ்டூடெண்ட் திரு வண்ணதாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். ஒரு 10:30 இந்த நேரம் வரைக்கும், இல்லாட்டால் இனிமேல் இருக்க போகிற நேரம் வரைக்கும் இவ்வளவு சந்தோஷமாக பார்த்து 100 இருப்போமா குடும்பத்தோடு, நம்ம தனித்தனியாக நம்முடைய வீடுகளில் இருக்கும்போது அப்படின்னு நினச்சி பார்த்தா அநேகமாக இந்த சந்தோஷத்தை விட சற்று குறைவான சந்தோஷத்துடன் தான் நாம் இருப்போம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் 67 பயின்று வெவ்வேறு பணிகளுக்கு போய் வெவ்வேறு நிலைகளிலே நிலை பெற்று நிற்கிற இந்த ஷார்ட்டர் ஹைஸ்கூலின் 50 ஆண்டு விழாவை கொண்டாடுகிற ராமச்சந்திரன் உள்ளிட்ட அத்தனை நல்ல நண்பர்களுக்கும், அந்த பள்ளியிலே படித்த மூத்த மாணவனுடைய முறையிலே நான் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வகையில் பார்க்க போனால் நான் இப்போ ஜிப்பா போட்டிருக்கேன், வேட்டி கட்டி இருக்கிறேன். ஆனால் இந்த அரங்கிற்குள் வந்த பிறகு நான் என்னுடைய பழைய வெள்ளையும் ஊதா டிராயரும் போட்ட அந்த யூனிஃபார்மில் இருப்பது போலவே தான் நான் நினைக்கின்றேன். நாங்களெல்லாம் வருவோம், அப்போது நான் சற்று வளர்த்தியாகத்தான் இருப்பேன். ஆனால் என்னை விட வளர்த்தியான மாணவர்கள், வேட்டி கட்டி இருக்கிற மாணவர்கள் கூட அந்த SSLC நிலையில் இருப்பவர்கள் இருப்பார்கள். அந்த முனிசிபாலிட்டி பக்கத்தில் வரும்போது அவர்கள் பையிலே தான் கட்டியிருந்த வேட்டியை கழற்றி மடித்து வைத்து கொண்டு அவசரம் அவசரமாக, ஏய் வில்சன் ஜார்ஜ், விசில் அடிச்சிட போகிறான் ஐயா கட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த அவசர அவசரமாக எங்களுடைய வெள்ளை ஊதா யூனிஃபார்மை அணிந்து கொண்டு நாங்கள்
அந்த கல் அல்லது அகல் ஓரா லபோரா என்று போட்டிருக்கிற இந்த இலச்சினையை பாருங்கள். எவ்வளவு அழகாக, ஒருவேளை அது லக்கியின் வார்த்தையாக இருக்கலாம். ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஒரு இலச்சினை இருக்கும், அதனுடைய இலச்சினை வாக்கியம் இருக்கும். ஷாப்டர் உயர்நிலைப் பள்ளியின் முகப்பிலே இருக்கிற வாக்கியம் கல் அல்லது அகல், டிஸ் அவுட் டிசீட், நான் ஓரா லபோரா என்பதை சேவியர் கல்லூரி என்று நான் நினைக்கின்றேன். இது டிஸ் அவுட் டிசீட் என்ற இருக்கும். கல் அல்லது அகல், நீ படி இல்லட்ட வெளியில் போ. எவ்வளோ அழகான ஒரு உயர்நிலைப் பள்ளியின் லட்சணை வாசகம் என்பதை நான் இப்போதும் நினைத்து பார்த்து கொண்டேன். எங்களுக்கெல்லாம் ஒரு கேலண்டர் தருவார்கள். ஒவ்வொரு வருடத்தில் உள்ள விடுமுறை நாட்கள், பள்ளி நாட்கள், பரிசை நாட்கள் எல்லாம் அடங்கிய அந்த ஒரு சிறு கையேடு தருவார்கள். அதனுடைய முதல் பக்கத்தில் எனக்கு மிக பிடித்த வாக்கியம் கல் அல்லது அகல் என்கிற அந்த வாக்கியம்தான். இப்போது கூட நான் இவ்வளவு தூரம் எழுதுகிற போதும், அல்லது கலாபிரியா போன்றவர்கள், அல்லது பூமா ஈஸ்வரனை மூர்த்தியை போன்றவர்கள் அவர் என்று வரவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அவர்களெல்லாம் திரும்ப திரும்ப நாங்கள் எங்களுடைய படைப்புகளை முன்வைக்கிற போதெல்லாம், அல்லது புத்தகங்களை, புதிய புத்தகங்களை வாசிப்பதெல்லாம், என்னுடைய மனதிலே அல்லது எங்களுடைய மனதிலே கல் அல்லது அகல் என்ற அந்த வாக்கியம் அல்லது சொல் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். மறுபடியும் நான் இன்று இந்த விழா வந்து ஷாப்டரை ஸ்கூல் வளாகத்திலே நடந்திருக்கக்கூடாதா என்று தான் நான் ஆசைப்படுகிறேன். நான் அந்த வெள்ளை ஊதா யூனிஃபாரத்திற்கு பதிலாக நான் உங்கள் மத்தியிலே இந்த லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல், இந்த பள்ளிக்கும் ஒரு சீருடை இருக்கும் தானே, அதை அணிந்து கொண்டு மரியசூசை போன்றவர்கள் முன்னிலையில் நான் நிற்பது போலவும் நான் என்னை நான் நினைத்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரே ஒரு அரசியல் கூட்டத்திற்கும் கேட்பதற்காக மட்டும் நான் என்னுடைய ஷாப்டர் உயர்நிலைப் பள்ளி மைதானத்திலே அந்த புல் கற்றைகளை தடவிக்கொண்டே நான் அந்த மைதானத்திலே உட்கார்ந்திருந்தேன். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அல்லது 67 அல்லது அதற்கு முன்னால் அதற்கு பின்னால் அந்த பள்ளியிலே பயின்ற மாணவர்கள் எல்லாம் அந்த பள்ளிக்குள்ளே செல்லும்போது அவ்வளவு அழகான ஒரு மைதானம் திருநெல்வேலியிலே எந்த உயர்நிலை பள்ளியிலும் கிடையவே கிடையாது. இடது பக்கம் போனால் புல்கள் அடர்ந்த ஒரு வழி இருக்கும். அதனுடைய ஓரமாக போனால் ஒன்றோ அல்லது இரண்டோ விளாமரங்கள் இருக்கும். அதை சுற்றி போனால் வேலையாக வைக்கப்பட்டிருக்கிற கொடுக்காப்புழி மரங்கள் இருக்கும். நீங்கள் மறுபடியும் அந்த சைக்கிள் ஸ்டாண்டை எல்லாம் சுற்றி வந்தால், சோதனை சாலைக்கு முன்னால், லேபு முன்னால் வந்தால், ஒரு குளிர்ந்த ஒரு பூங்காவை போன்ற ஒரு உணர்வை உண்டாக்குகிற அந்த பம்படியிலே ஒரு சீதாப்பழ மரம் நிற்கும். நீங்கள் லேபின் முன்னால் இருக்கிற அந்த கெமிக்கல் வாசனைகளுடன் நீங்கள் அந்த குளிர்ந்த பிரதேசத்தில் நீங்கள் நின்றிருந்து பார்த்திருக்க வேண்டும். நான் என்னுடைய ஞாபகத்தை நான் அதிகப்படுத்திக் கொள்வேன் என்றால், நான் அந்த குளிர்ந்த இடத்திலிருந்து தான் என்னுடைய மூத்த மாணவன் ஒருவன் வரைந்த ஒரு தாமரைப்பூ சித்திரத்தை, அவர் மாதா பொங்கடி தருவோ அல்லது பர்வதராஜசிங்க தருவோ சார்ந்தவராக இருக்கலாம், நான் அவர் வரைந்த ஒரு செந்தாமரை பூவை நான் என்னுடைய கைகளிலே வைத்து கொண்டு அந்த பூங்காவை போன்ற அல்லது அந்த சீதாப்பழம் மரத்திற்கு அடியிலிருந்து தான் நான் அந்த ஓவியத்தை பார்த்தேன். இப்போது கூட இந்த அரங்கில் நிற்கும்போது கூட அந்த சீதாப்பழ மரமும், நான் கைகளிலே வாங்கி பார்த்த அந்த செந்தாமரை ஓவியமும் என் கண்முன்னால் நிற்கிறது. சொல்லப்போனால் நாமெல்லாமே சீதாப்பழமாக மாறிவிட்டது போலவும், அல்லது நாமெல்லாமே அந்த செந்தாமரை பூவின் இதழ்களாக மாறிவிட்டது போலவும் இந்த அரங்கிலே நான் உணர்கிறேன். நீங்கள் அந்த அரங்கை விட்டு வெளியே வருவீர்கள் என்றால், நீங்கள் வகுப்பறைக்கு உள்ளே நுழைகிற இடத்திலெல்லாம் முன்வரிசையில் எல்லாம் செம்பருத்தி பூக்கள் இருக்கும். நாங்களெல்லாம் எங்களுடைய மார்கழி பருவத்திலே மறுநாள் வாசலிலே சாணி பிள்ளையார் வைப்பதற்காக நாங்கள் அந்த செண்பக அந்த செம்பருத்தி பூக்களை எல்லாம் ஒட்டின் அளவிலேயே நாங்கள் பிரித்து விட்டு எங்களுடைய வீட்டில் இருக்கிற சருவச்சட்டிகளில் அல்லது கொப்பரைகளிலே இருக்கிற தண்ணீர்களில் அந்த செண்பக மொட்டு செம்பருத்தி மொட்டுக்களை எல்லாம் நாங்கள் மிதக்க விட்டிருக்கிறோம். அந்த செம்பருத்தி மொட்டு முன்னிறைவிலே போடப்பட்டு மறுநாள் காலையிலே மலர்வது போலத்தான் என்னுடைய அடர்ந்த ஞாபகங்களுக்கு பின்னால் போய் மலர்ந்த ஒரு செம்பருத்தி பூவை போல நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன்.
அந்த செம்பருத்தி பூவுக்கு முன்னால் அல்லது அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு முன்னால் அந்த முதல் இடத்திலே ஒரு பெருங்கொன்றை மரம் இருக்கும். நமக்கு எப்போதெல்லாம் ஸ்டடி ஹாலிடேஸ் விடுகிறார்களோ அல்லது எப்போதெல்லாம் தேர்வு நெருங்குகிறதோ அப்போதெல்லாம் அந்த பெருங்கொன்றை மரம், இப்போது அது பூக்கும் காலம், வேனில் காலத்து பூக்களில் பெருங்கொன்றை மரமும் உண்டு. அந்த பெருங்கொன்றை மரம் பூத்து உதிர்ந்து கொண்டிருக்கும். அந்த உதிர்ந்த பூக்களை ஒதுக்கி கொண்டு அல்லது கைகளில் எடுத்துக்கொண்டு தான் நான் அல்லது கலாப்பிரியா அல்லது மூர்த்தி அல்லது சி என் சிதம்பரநாதன் அல்லது யாரோ யாரோ எல்லாம் எங்களுடைய தேர்வுக்கான சூழலில் அந்த கொன்றை பூக்களை ஏந்தியபடி அல்லது உணர்ந்தபடியே தான் எங்களுடைய தேர்வுகளுக்கு நாம் தயாராகி இருக்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வழியிலிருந்து வெளியிலே போகிற வரை அல்லது வெளியிலிருந்து உள்ளே கல்லூரி உயர்நிலைப்பள்ளி படிக்கட்டுகளுக்கு வருகிற இரண்டு பக்கம் லில்லி பூக்கள் இருக்கும். லில்லி செடிகளை வளர்த்திருப்பார்கள். மிக உயர்ந்த நீண்ட தண்டுகளோடு ஒரு கருநீல மலர்களை கொத்தாக கொத்தாக அல்ல தனித்தனியாக பூக்கிற லில்லி மலர்கள் இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் போனால் ஒரு குத்துச்செடியை போல ஒரு கருநீல பூக்களை பூக்குகிற சின்ன சின்ன இக்கினி இக்கினியாக பூக்குகிற அடர்ந்த குத்துச்செடி வரிசைகள் இருக்கும். நீங்கள் நிச்சயமாக என்னைப் போலவே அந்த கருநீல மலர்களை பிடுங்கி அதன் அடியில் இருக்கிற லேசான தித்திப்பை நீங்கள் உணர்ந்தவர்களாகவே இருந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். சொல்லப்போனால் பழைய நினைவுகள் என்பதெல்லாம் இதுபோல் எங்கோ எங்கோ வளர்ந்திருக்கிற குத்துச்செடிகளிலிருந்து ஒரு சிறிய கருநீல பூவின் காம்பிலிருந்து ஒரு சிறிய மதுரமான ஒரு இனிப்பை உணர்வது போலத்தான் என்று சொல்லி இந்த நிகழ்வை மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற ராமச்சந்திரனுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நன்றி சொல்லி, நான் படைப்பாளி என்ற வகையிலே மட்டும் இங்கே வரவில்லை, 62 61 62 பயின்ற ஒரு மாணவன் என்கிற முறையிலே நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லி, என்னை விடவும் அன்றைக்கு நான் சந்தித்த அளவிலே ராமச்சந்திரன் உடன் வந்திருந்த இரண்டு பேர்கள் உட்பட நான் பேசி கொண்டிருந்த போது அவர்கள் தங்களுடைய ஞாபகங்களை எல்லாம் என்னை போன்று எழுதுகிறவர்கள் கைவசம் எங்களுடைய விதைநெல் என்று வைத்திருக்கிற நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் என்று சொல்லுகிற பழங்கனவுகளை எல்லாம் அவர்கள் திரும்ப ராமச்சந்திரன் வாயிலாகவும் அல்லது அவர் அருகில் இருந்த இரண்டு பேர் வாயிலாகவும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சொல்லப்போனால் நாங்களெல்லாம் எழுதுகிறோம், அவர்களெல்லாம் எழுதாமல் இருக்கிறார்கள். எங்களை விடவும் எழுதுவதற்கான அழகான ஞாபகங்களும் அழகான அனுபவங்களும் உடையவர்களாகவும் அதை பரிமாறிக்கொள்கிறவர்களாகவும் அந்த நேரத்திலே நான் அவர்களை நான் உணர்ந்தேன். என்னை விட சொல்லப்போனால் இங்கிருக்கிற அவரை போன்ற ராமச்சந்திரனை போன்றவர்கள் அல்லது இங்கே இருக்கிற ஏ எங்கடே இருக்க அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் தொட்டு கையை பிடித்து குலுக்கி முகமலர்ந்து சிரிக்கிற அத்தனை பேருமே நமக்குள் ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளியை வைத்திருக்கிறோம். அல்லது நம்முடைய தாத்தா பாட்டிகளை போன்ற கதை சொல்லலை அல்லது கதை சொல்லிகளை அல்லது ஒரு பாடகனை அல்லது ஒரு ஓவியனை நமக்குள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி என்னை போன்ற படைப்பாளிகள் அல்லது கலாப்பிரியாவை போன்ற கவிஞர்கள் எல்லாம் நமக்கு மத்தியிலே அல்லது சாப்டர் உயர்நிலைப் பள்ளியிலே 67 படித்த இன்று இங்கே கூடியிருக்கிற அனைவர்களின் மத்தியிலே பெரிய பெரிய உயரதிகாரிகள், பெரிய பெரிய பொறியாளர்கள், பெரிய பெரிய மருத்துவர்கள், பெரிய பெரிய அரசு பணியாளர்கள் எல்லாம் இருக்கிற இந்த இடத்திலே எங்களை போன்ற கலை சார்ந்த படைப்பு சார்ந்த தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிற கலை நுகர்ச்சி உள்ள நிறைய பேர்கள் உங்களுக்கு மத்தியிலே இருந்து அடுத்த தலைமுறையில் வர வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த அத்தனை பேருக்கும் என்னை இங்கு வரவழைத்து பங்கேற்க செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி மிகுந்த மனநிறைவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப அழகாக நம்மளுடைய கற்பனைகளை விரிய வைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உரையை கொடுத்தாங்க வனதாசன் சார். நன்றி. அவர்களை கௌரவிக்கும் வகையில் முருகானந்தம் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார்கள். ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்க. கலாப்பிரியா முருகானந்தத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வார்த்தை சொல்லிடுறேன். ஏன்னா சுடலைமாடன் கோவில் தெரு என்கிற என்னுடைய எங்களுடைய தெருவிலே
கலாப்பிரியாவும் நானும் அடிக்கடி சந்தித்த முருகானந்தத்தை மறுபடியும் அதே அம்பாசமுத்திரத்துக்காரனாக இந்த பேட்டையின் ஒரு பள்ளி மத்தியிலே மீண்டும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை போலவே தான் ஈஸ்வரமூர்த்தியை நான் சந்தித்திருந்தேன் நான் மகிழ்ந்திருப்பேன். அல்லது எங்கள் தெருவில் எங்கள் தெரு வீட்டிற்கு எதிராக இருந்த ஜானகிராமன், நாங்களெல்லாம் அவரை டான்ஸ் பாப்பா என்று தான் அழைப்போம் என்று நான் நினைக்கிறேன். அவர் இப்போது ஜேடிஓவாக இருந்து பணி ஓய்வு பெற்றுவிட்டாலும் நிச்சயம் நான் என்னுடைய நடைவழிகளிலே எல்லாம் அவரை நான் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் தன்னை வழிகாட்டாமல் அல்லது சரியாக ஒரு வெளிச்சத்தில் வழிகாட்டுவோம் என்ற நிலையிலே இருக்கிற எங்களுடைய மரியாதைக்குரிய மாத்தித்தா இந்து கல்லூரியின் முதல்வராக இருந்த சி என் சிதம்பரநாதன் போன்றவர்கள் இருக்கிற அவையிலே, அல்லது முதல் முதலிலே இந்த விழாவிலே பேச்சை தொடங்கிய நான் அறியாத எனக்கு பின் வந்த நல்ல பேச்சை தந்த சொற்பொழிவாளராக இருந்த இளங்கோவை போன்ற முறையிலே, அல்லது இந்த பள்ளியின் தாளராக அல்லது நிறுவனராக இருக்கிற மரியசூசை போன்றவர்களாக இருக்கிற அவருடைய சற்று அதிக நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டாலும் அவருடைய கருத்துக்கள் எல்லாம், அதுவும் முதியவர்களை பற்றி அவர்கள் எப்படியெல்லாம் நாம் நடத்த வேண்டும் என்ற அளவிலே அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நாம் நிச்சயமாக உள்வாங்கி கொண்டு நம்முடைய வீடுகளுக்கு சொல்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பெருமைப்படுத்திய விதத்தில் முருகானம் நடத்திய சால்வையை நான் மறுபடியும் அந்த வெள்ளை ஊதா யூனிஃபார்மாகவே அணிந்து கொண்டு நான் என்னுடைய இடத்திற்கு மகிழ்கிறேன். நன்றி, நன்றி சார். தொடர்ந்து கலாப்பிரியா சார் அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறோம். வணக்கம் சார். பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார்கள். உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு எப்போவுமே இந்த ரெண்டாவது பேசுறது பெரிய துயரம் இருக்குது. ஏன்னா அவர் நம்ம பேச நினச்சது எல்லாத்தையுமே வண்ணதாசன் வந்து பேசிட்டார். அதனால் பரவாயில்ல. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இன்றைக்கி வந்து நான் வந்து இளங்கோ பேசுனது பெரிய ஆச்சரியம். நாங்கள் கூட தான் அவங்க என் கிளாஸ்மேட்டு, அதாவது ஒரு செட்டு நாங்கள் 66 செட்டு, அடுத்த செட்டு இவங்க 67. இளங்கோ பேசி நான் கிளாஸ்லேயே இதில் பார்த்ததே இல்லை. கடையில் கூட அவர் பேச மாட்டார். ஆனால் இன்றைக்கி வந்து பிரமாதமாக பேசினார், ரொம்ப நேரமும் பேசினார் இளங்கோ. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அது இப்போ பட்டிமன்ற பேச்சாளர் அது ரொம்ப கொடுமை, ஆனால் பரவாயில்ல இருக்கட்டும். இருந்தாலும் வந்து இங்கே வந்து எனக்கு முக்கியமான இந்த நிகழ்ச்சியில் வந்து எனக்கு முக்கியமான மூணு பேர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதுக்கு வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி. செல்வராஜ், மோசம் செல்வராஜ் சார், அப்புறம் செல்லத்துறை, அப்புறம் பெஞ்சமின் ராஜ்பால். நான் 61 ஜாயின் பண்ண புதுசில் தான் செல்வராஜ் வந்து முதல் முதலாக கிளார்க்காக 60 61 தான் அவர் கிளார்க்காக சேர்ந்தார் இந்த பள்ளிக்கூடத்தில். அப்போ வந்து ஈஸ்டர்ன் பிரான்ஞ்சில் வந்து அவர் வந்து ஜூன்லேயும் இதுலேயும் வந்து மார்ச் இதுலேயும் வந்து ஜனவரியில் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு போவார். அங்கேருந்து இங்கே வந்து ஷார்ட் ட்ரெஸ் பிள்ளை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவார். அப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் போகும்போது வந்து எனக்கு முதல் முதல்ல செல்லத்தர சார் தான் அவரும் அப்போ தான் அங்கே சேர்ந்தார். அவர் யோசிச்சிட்ருக்கார், இந்த பையன் பேர் என்னென்னு யோசிச்சிட்ருக்காருன்னு தெரில எனக்கு, கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு அவர் வந்து அப்போ தான் முதல் முறையாக அவர் ஆசிரியர் பணிக்க வரார். அந்த 9th F 9th F 63 64 அப்போ தான் அவர் வரார். அவர் வந்து எங்களுக்கு இங்கிலீஷும் சோஷியலும் எடுத்தார். அவர் நாங்கள் செல்லமாக அவரை நாகேஷ்னு கூப்பிடுவோம், அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் சார் வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப அவருடைய எனக்கு நான் அவருக்கு ரொம்ப செல்லப்பிள்ள மாதிரி அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. எல்லாம் அவர் கிளாஸ் அவர் ரூமில் இருந்தவங்களாம் தான் எட்வின், செல்லத்துறை, மோகன், மூணு பேர் இருந்தாங்க. இவர் தெரு ரூமில் வெளியே வந்து ECM யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டுங்கிற மாதிரி சாக்லிஸ்ட் எழுதி போட்டிருப்பேன்னு சொல்லுவார். இவருடைய நண்பர் மோகன் வந்து ஸ்டேட் பேங்கில் வேலை பார்த்தார் ஒரு நாளைக்கு. இவர் வந்து நான் இப்போ ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன், எனக்கு பேர் மைனா குஞ்சு. அந்த என்கிட்ட பணம் கொடுத்து மோகன்கிட்ட போய் ஒரு 30 ரூபா கொடுத்து, 30 ரூபாங்கிறது 63 வந்து 64 பெரிய தொகை. அவர் அந்த மோகன்கிற நண்பர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார். அப்புறம் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். எப்படிரா நீ யார்டா போய் கொடுத்த, மோகன் எப்படிரா பார்த்த அப்படின்னாரு சார். இனிஷியல் சிஎம்னு போட்டு அவர் ஒரு மோதிரம் போட்டிருந்தார் சார்னு. வெரி குட்ரா, வெரி குட்ரா அப்படின்னாரு. ரொம்ப அருமையான ஆசிரியர் அவர். அவர் வந்து முக்கியமாக வந்து எங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து எனக்கு வந்து அவர் சொல்லிக் கொடுத்த இங்கிலீஷ் தான் இன்றைக்கி நான் எனக்கு ஓரளவுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா எக்ஸசைஸும் இன்டைரக்ட் டைரக்ட் ஸ்பீச் எல்லாத்தையும் அவர்
கிளாஸில் சொல்லி கொடுத்துருவார். ஒரு எக்ஸசைஸும் விட மாட்டேன், கிராமட்டிக்கல் எக்ஸசைஸ் ஒன்றையும் விட மாட்டேன். அவர் அப்புறம் என்னுடைய பெரிய நான் சின்ன பையனாக இருந்தாலும் அந்த கிளாஸில் ஃபைன் காசு எல்லாம் வாங்கி நான் தான் வச்சுக்கணும். அவர் அது அவர் அவர் என் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். அப்புறம் ஒரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு நாளைக்கு அவர் வந்து ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு வார்த்தைக்கு வந்து தமிழ் கிடைக்காம அப்படி திண்டாடிட்டு இருந்தார். இப்போ நான் முன்னால் உட்காந்துருந்த வந்து செல்வாக்கு சார் அப்படின்னா வெரி குட்ரா ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை. இன்னும் செல்வாக்கு செலுத்துகிற ஒரு ஆசிரியர்களாக செல்லத்துற சார் எனக்கு இருந்துகிட்ருக்கார். அது மாதிரி பெஞ்சமின் ராஜ்பால் சார் எனக்கு வந்து மேத்ஸ் எடுத்தார். அவருக்கு எனக்கும் என்ன ஞாபகம் இல்லை, ஞாபகம் இருக்கா தெரியல. அப்போ அவர் வந்து அம்மன் சன்னதியில் அவர் வீட்டில் இருந்தார். அப்போ தான் அவருக்கு திருமணம் ஆன புதுசுன்னு நினைக்கிறேன், 63-64. அவர் வீட்டுக்கு டியூஷனுக்கு நான் போக மாட்டேன், ஆனால் சும்மா போவேன். அவருக்கும் செல்லப்பிள்ள மாதிரி தான். அவர் வீட்டில் இருந்து வந்து புஸ்தகங்கள் எல்லாம் தூக்கிட்டு வரும். அவர் ஆனந்தவுடன் பைண்டிங்லாம் வந்து தச்சு வச்சுருப்பார், பைண்டிங் பண்ண மாட்டார். ஆலவா ஏழகன் மனிதன் இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் அவர் வச்சுருப்பார். நான் ரொம்ப நாளாக கேட்டு இந்த ஆலவா ஏழகன் மட்டும் எனக்கு படிக்க கொடுத்தாரு. அதை நான் திரும்ப கொடுக்கவே இல்லை அவர்கிட்ட. அவருக்கு சொல்லிக் கொடுத்த மேத்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான மேத்ஸ். இப்போ என்னுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் வந்து மோச செல்வராஜோடைய ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு இன்ஷியலில் வந்து DARA சோமசுந்தரத்துக்கு DARA இதுக்கு ERAM போட்டார். சார் ஏ போடணும், நான் இதில் திருத்த முடியாது, அதில் வச்சுக்கல அப்படின்ட்டார். சரின்ட்டு என்ன அப்படி தான் அந்த சர்டிஃபிகேட் அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆசிரியர்களை நான் திரும்ப சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. போன வருஷம்லாம் இவங்கெல்லாம் வரல, நான் இந்த தடவை தான் எங்கள் மூணு பேருமே முதல்ல சந்திக்கிறேன். அது எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. முடிஞ்சுன்னா அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என் பேரை யாராவது சொல்ல முடியுமா? அவங்க மூணு பேரில் யாராவது செல்லத்திர சார் சொல்ல முடியுமா உங்களுக்கு? கலாப்பிரியாங்க இப்போ தெரியுது, உள்ள பேர் தெரியாது. அது நான் வச்சுக்கிட்ட பேர், எங்கள் அப்பா வச்சுக்கிட்ட பேரை சொல்லுங்க. சோமசுந்தரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? TK சோமசுந்தரம்னு ஒரு பையனை கேள்வி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்களுடைய எழுத்துங்கிறது இந்த எழுத்து எங்களுக்கு ஏதோ ஒரு இவர் இடத்தை கொடுத்துருக்கு. அவருக்கு இந்த நேரத்தில் வந்து அவருக்கு ஒரு சாகித்ய அகாடமிங்கிற ஒரு பெரிய உயர்ந்த விருது இந்த நேரத்தில் வாங்கி வழங்கியிருக்கிறாரு. அதை ஒட்டி நீங்களும் அதுக்கு அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க. நாங்கள் எழுதுகிற எழுத்து எல்லாமே வந்து ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு இங்கிலீஷ் சேயிங் சொல்லுவாங்க, ஒரு நல்ல புத்தகம் நீ எழுத நினைத்தால் அதன் ஒவ்வொரு பக்கத்தையும் உங்களது நண்பர்களின் இதயத்தால் நிரப்பு அப்படின்ட்டு. அந்த காரியத்தை தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து அதையே செய்வேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி சார், ரெண்டு பேருக்குமே நன்றி. ஒரு அருமையான உரை கொடுத்தாங்க. தொடர்ந்து ஒரு மூணு பேருடைய ஸ்பீச் இருக்குது. ஒரு நிமிடம் திரு ஜி வெங்கடாச்சலம் சார் அவர்கள், அப்புறம் வந்து திரு சி.என். சிதம்பரநாதன் சார் முன்னாள் முதல்வர் அவர்கள், திரு பெஞ்சமின் ராஜ்பார் அவர்கள், மூணு பேரும் பேச போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மிமிக்ரி ப்ரோக்ராம். சில நடிகர்கள் இங்கே வந்து உங்களுடைய முன்னாள் மாணவர்களுக்கு வாழ்த்து சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்க போகிறோம். அதை தொடர்ந்து இங்கே நிறைய பேர் டிவியிலலாம் மிமிக்ரி ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்குள்ளேயே மிமிக்ரி திறமெல்லாம் இருக்கும். அப்படி இல்லை, எனக்கு மிமிக்ரி கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. உங்களில் ஒரு ரெண்டு பேருக்கு மிமிக்ரி சொல்லிக் கொடுக்க போகிறோம் லைவாக. வெங்கடராமன் சொன்னார் கரெக்டாக ஒரு 10 வாய்ஸ் மட்டும் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் ஒரு அரை மணி கழிச்சு ஒரு 5 வாய்ஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னாரு. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 4 வாய்ஸ் மட்டும் பண்ணுங்கன்னாரு. நான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் நன்றி மட்டும் சொல்லிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு வரோம் பயந்து போய் மேடைக்கு நானே வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த அருமையான ஒரு விழாவில் பல நடிகர்கள் வந்து வாழ்த்துறை செலுத்துறாங்க உங்களுக்கு தான். முதலாவதாக எப்பவுமே நடிப்பில் வித்தியாசம் காட்டக்கூடிய நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வாழ்த்து பேசினார்னா அவர் எப்படி பேசியிருப்பாரு? நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடையில் பேசக்கூடிய அந்த கமல் வாய்ஸ், அவர் நின்று நிதானமாக அப்படியே ஒரு பார்வை பார்த்து பேசுவார். அந்த ஸ்டைலையே வந்து பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கை தட்டிடுங்க. இந்த ஒரு அருமையான ஒரு விழாவில் உங்களை சந்தித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 50வது ஆண்டு விழாவில் விழாவில் நான் கலந்து கொண்டதையும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா எல்லாமே ஒரு குடும்பமாக வந்து கலந்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுவது உங்கள் கமலஹாசன். நன்றி. கமல் வந்துட்டாருன்னா
டக்குனு உங்கள் மைண்டில் யார் வாய்ஸ் வரும்னா அடுத்த அப்போ ரஜினிகாந்த் வருவார் அப்படின்னு. ரஜினிகாந்த் அவர்களும் இந்த விழாவுக்கு வந்திருந்தா எப்படி பேசியிருப்பாருன்னு பார்ப்போம். வாங்க ரஜினி சார். எல்லாருக்கும் வணக்கம். பெரியவர்களே, தாய்மார்களே, முன்னாள் மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் டெஃபினட்டாக வெற்றி பெறும், வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் நேரடியாக நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நட்போட இருந்தால் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையில் நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கபாலி டைலாக் பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் படங்களில் இங்கே மருகு வச்சுக்கிட்டு, லுங்கி கட்டிக்கிட்டு, மீசை முறுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குடிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு சொல்லுவானே, அந்த மாதிரி கபாலி நினச்சாடா. கபாலிடா, நெருப்புடா, நான் வந்துட்டேன் சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனானா அப்படியே திரும்பி வந்துட்டேன் சொல்லு. மகிழ்ச்சி உங்க எல்லாத்தையும் பார்த்ததுல நன்றி. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய நடிகர், எல்லாருமே வந்து புது வாய்ஸ் வந்து கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இதனால பழைய வாய்ஸ்ல நம்ம கொஞ்சம் போயிடலாம். யார் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விழாவுக்கு நம்ம இதை ஒரு நகைச்சுவை விழாவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம டாக்டர் கலைஞர் ஐயா வந்து வாழ்த்துறை சொன்னால் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்ப்போம். இந்த ஒரு அருமையான ஒரு விழாவில் நான் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழா வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதேபோல் இங்கு வரக்கூடிய அம்மா அவர்களுடைய வயசு ஒரு வாழ்த்துறை சொல்ல வந்தாங்கன்னா எப்படி சொல்லியிருப்பாங்க. உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற காலகட்டங்களில் அனைவர் வீட்டிலும் கட்டாயமாக மழைநீர் சேகரிப்பு செய்ய வேண்டும். இதை என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும்? புரட்சி தலைவர் அவர்கள் பாடியது போல் சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது. மக்களே நான், மக்களுக்காகவே நான். நீங்கள் அனைவரும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சார், உங்க பேர் சார்? உங்க பெயர்? என்னுடைய பெயர் ஸ்டீஃபன். நான் சும்மா ஒரு சிரிக்கிறதுக்காக சொல்றேன். நடிகருடைய வாய்ஸ் நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. நம்ம நடிகர் ரகுவரன், உங்க எல்லாருக்குமே தெரியும் நடிகர் ரகுவரன் தெரியுமா? அவருடைய வாய்ஸ் சும்மா நீ மைக்கு பக்கத்தில் வச்சுங்க. நம்ம ரகுவரன் வாய்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு முரட்டு குரலா ஒரு ஆட்டோவை பார்த்துருக்கீங்களா? ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுறது மாதிரி கையை மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டைல் வந்தால் தான் அந்த வாய்ஸ் வரும். நீங்கள் கொஞ்சம் கை தட்டிங்கன்னா அந்த வாய்ஸ் உங்களுக்கு வந்துடும். அந்த உற்சாகத்தில் கையை பிடி வச்சுக்கோங்க. அவர் மாதிரி இன்னும் கொஞ்சம் முரட்டு குரலா கொஞ்சம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் முரடா. அவங்க எப்படி பண்றாங்க பாப்போம். இது வேற வாய்ஸ் போயிடும், கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும். சிரிக்கிறதுக்காக பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுவரன் வாய்ஸ், ரகுவரன் வாய்ஸ் விட்டுட்டு நம்ம வினு சக்கரவர்த்தி வாய்ஸ் போயிடுவோம். வினு சக்கரவர்த்தி, ஆமாம், அவர் வாயிலும் கொஞ்சம் முரட்டு குரல் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படின்னா, நம்ம எருமாடு கத்துறத பார்த்துருப்போம். அந்த எருமாடு வந்து கத்துற மாதிரி பண்ணும். நான் சொல்றேன் அப்படி மாதிரி கையில வைக்கணும். சரி, இல்லைனா நான் சொல்ற மாதிரி அது மட்டும் சொல்லுங்க. அதே முரட்டு குரல்லையே வினு சக்கரவர்த்தி வாய்ஸ் பேசுனீங்கன்னா வந்துடும். கொஞ்சம் நீ எப்படி பாருங்க. வணக்கம் கண்ணே, வணக்கம் கண்ணே. ஓகே, அடுத்த ஒரு வாய்ஸ் நம்ம நவரச நாயகன் கார்த்திக். கார்த்திக் தெரியுமா? நடவ நவரசனாய், ஆமாம் ஆமாம். அதை வந்து நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய் நிறைய வெத்தலை போட்டிருக்கீங்க. வெத்தலை போட்டு
இப்படி இணைய மாதிரி கை வச்சுக்கோங்க. அந்த வெத்தலை எஜ்ஜியை திப்பிடக்கூடாது, வாயை மட்டும் இணைய மாதிரி வச்சுக்கோங்க. அவர் ஏன்னா அவர் பேசும்போது அவர் ஸ்டைல் அப்படி இருக்கும் அழகா. அந்த வெத்தலை எஜ்ஜி வாயை மூடிக்கோங்க. ஒன்று ரெண்டு மூணு எல்லாருக்கும் வணக்கம். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப அருமையா பண்ணீங்க. முயற்சிக்கு நல்லா ஒரு கைத்தறி கொடுத்துடலாம். வாங்க வாங்க சார், நீங்க வாங்க. ஆ வாங்க, நீங்க வந்து உங்க பேர் சொல்லுங்க சார். ஜானகிராமன். இல்ல, மைக்கு பக்கத்துல வச்சுங்க. ஜானகிராமன். நீங்க வந்து என்னன்னா பையன் புயல் வடிவேல் இருக்காருல்ல, அவருடைய வாய்ஸ் நீங்க பேச போறீங்க. பேசுறதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி ஸ்டைல்ல பேசணும். அப்பதான் அந்த வாய்ஸ் வந்துடும். சரி, இப்படி நின்னுக்கணும். நல்லா கேட்டா இருக்குதா? எல்லாருக்கும் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம். இது சவுண்ட் உள்ள போகுது. மைக்கு பக்கத்துல, மைக்கு பக்கத்துல வச்சுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சரி, ஓகே. நீங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க, எல்லாருக்கும் நல்லா கைத்தறி கொடுத்துருக்கேன். மேடைக்கு வர்றதுக்குனே ஒரு தைரியம். நன்றி, நன்றி. ஏன்னா ஒரு ஆர்வத்தை வந்து அவங்க கூச்சப்படாம வெளிப்படுத்தினாங்க, அதுக்கே முதல்ல பெரிய நன்றி சொல்லணும். வந்து நம்முடைய வண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு வந்து அவங்களுடைய வகுப்பு தோழர் திருவேங்கடம் என்ற கோதை மாறன் அவர்கள், கலை இலக்கிய பெருமன்றம் பாலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க, அவங்களுக்கு வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்களாம். ஸோ வண்ணதாசன் ஐயா அவர்களையும் மேடை கலைக்கிறோம். திருநெல்வேலியிலே முக்கியமான ஒரு திருவிழா என்பது ஆனை திருவிழா தான். ஆனை திருவிழா என்றால் நிறைவு பெறுகிறது ஒரு தேரோட்டத்தில் தான் இல்லையா? நீங்களெல்லாம் 67 பயின்றவர்களாக இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு முன்னால் 62 சாப்டர் உயர்நிலை பள்ளியிலே பயின்றவராக இருக்கிறோம். திருநெல்வேலியிலே ஆனை தேரோட்டத்திலே தேர் என்பது நிலையில் இருந்து புறப்பட்டு வாகையடி மூக்குக்கு வரும்போது நாங்களெல்லாம் சந்திப்பிள்ளையார் மூக்கிலிருந்து பார்ப்பது போல நான் என்னுடைய 62 கல்வியாண்டின் பருவத்திலே இருந்து இந்த 67 சார்ந்த 50 பொன்னுழாவை ஒட்டிய இந்த நிகழ்விலே பங்கு வரும்போது இப்பிரத்தியேகமாக போல கோதைமாறன் என்று என்னுடைய தீபம் காலத்திலிருந்தே நான் அழைக்கிற என்னுடைய உடன் பயின்ற சகா அன்புடன் இதற்காகவே வந்து போத்திய பொன்னாடையை ஒரு அடையாளமாக அல்லது ஒரு டோக்கன் போல இந்த நிகழ்ச்சியை முன்னின்று ஒழுங்கு செய்து கொண்டும் நடத்தி கொண்டும் இருக்கிற எல்லோருடைய சார்பிலும் ராமச்சந்திரன் அவர்களுக்கு அந்த பொன்னாடையை நான் அணிவிக்க விரும்புகிறேன். நன்றி சார், நன்றி, மிக்க நன்றி. இது வந்து ஒரு டீம் ஒர்க்கு, தனிப்பட்ட ராமச்சந்திரனுடைய இது முழு வேலையே கிடையாது. தெய்வநாயகம், அப்புறம் நெல்லையப்பன், சண்முகசுந்தரம், அடுத்தால இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மனமும் வந்து நான் இதை செய்வேன், நான் இதை செய்வேன் அப்படின்னு மனமும் வந்து எங்களுக்கு, நாங்கள் பணமே கேட்கல, நிகழ்ச்சி நடத்தலாம்னு நினைக்கும்போது இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு தான், மற்றதை பற்றி பேசுங்க, வேறு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சில நண்பர்கள் எங்களுக்கு அமைஞ்சாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும்னா உண்மையில் அவங்க தான், அவங்க சார்பாக தான் இந்த பொன்னுடைய வாங்கியிருக்கேன். நன்றி, வணக்கம். ஒரு 2 நிமிடம் 3 விருந்தினர்களை வந்து பேச அழைக்கிறேன். முதல்ல திரு பெஞ்சமின் ராஜ்பால் அவர்கள், முன்னாள் ஆசிரியர், அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களை கௌரவிப்பதற்காக திரு பி ஆனந்தன், பிரபு ஹோட்டல் உரிமையாளர், அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிப்பதற்காக சார் உட்கார்ந்து பேச வேண்டாங்கிறாங்க, உட்கார வேண்டாங்கிறாங்க. நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம் சாருக்கு. ரொம்ப நன்றி சார். அன்புக்குரிய முன்னாள் மாணவர்களே, குறிப்பாக 1967 எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதி முடித்து வந்திருக்கிற மாணவர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் இங்கே வருகை இருந்திருக்கிற முன்னாள் என்னுடைய சக ஆசிரியர்கள், இந்த பள்ளியினுடைய நிர்வாகி
அவர்களை நான் நன்கு அறிவேன். பல ஆண்டுகளாக மரிய சூசை அவர்கள், உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கூடுகையை இந்த குறிப்பிட்ட பேட்ச் நான் அறிய ஆரம்பத்திலிருந்து ஏகப்பட்ட எஸ்எஸ்எல்சி பேட்சஸை நாங்கள் வெளியே அனுப்பியிருக்கிறோம். நானே மேத்ஸ் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்து 27 பேட்சஸ் வெளியே போயிருக்கிறாங்க. அதில் இந்த ஒரு பேட்ச் தான் ரொம்ப ஆக்சுவலாக இந்த காரியத்தை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக. நான் நினைக்கிறேன் 2008 இவர்கள் முதலில் ஆரம்பித்தார்கள், சரிதானா? 2008 அதை தொடர்ந்து ரொம்ப சின்சியராக இதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவ் மெம்பர்ஸ், ஏன்னா இது எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம் என்பது உண்மை என்றாலும், அந்த ஒரு 5-6 பேர் அவர்கள் அன்றையிலிருந்து இதில் ரொம்ப ஆக்டிவாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த சில நாட்கள் அவர்கள் வீட்டில் உள்ள காரியம் எதையுமே செய்திருக்க மாட்டார்கள், வீட்டு பக்கமே போயிருக்க மாட்டார்கள். அவ்வளவு வேலை இருந்திருக்கும் இதில், அவ்வளவு வேலையை இங்கே செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய துணைவியர் இப்போது வந்திருக்கிறாங்க இங்கே. எனக்கு ஒரு சந்தேகம், இவங்களை எல்லாரும் விரும்பி அனுப்ப மாட்டாங்க இப்படிப்பட்ட இதுக்கு. போதையா, நீ தான் படித்து முடித்து எவ்வளோ காலம் ஆச்சு, திரும்ப திரும்ப அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே எதுக்கு போகிற? இப்படித்தான் அவங்களுடைய உணர்வு இருக்குமோ என்று நான் நினைப்பேன். ஆனால் இங்கே அவர்கள் துணைவியரே வந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள், ஒருவேளை சிலர் பேரப்பிள்ளைகளையும் அழைத்து வந்திருக்கிறார்கள். அதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களையும் நான் சிறப்பாக வாழ்த்த விரும்புகிறேன். இது ஒரு பெரிய குடும்பம், இதை கட்டுக்கோப்பாக காத்து கொண்டு வருகிற பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு 3 தினங்களுக்கு முன்பு காலை படுக்கையிலிருந்து எழும்புறதுக்கு நான் விரும்பலை, நான் அப்படியே தூங்கிட்டேன். என் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க, இப்போ அவங்க என்னை தட்டி பார்த்துருக்காங்க, ரொம்ப ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லாத ஒரு நிலை, அதாவது வியாழக்கிழமை காலை. எங்கள் வீட்டுக்கு ஏற்றார் போல டாக்டர் MKP, அதாவது மனகாவல பெருமாள், அவர்களை உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கும், அவர் அங்கே இருக்கிறார். அவர் இவங்க போய் அவரை கூட்டிகிட்டு வந்து பார்த்தா 103 மேலே டெம்பரேச்சர் போயிருக்கு. உடனடியாக பக்கத்தில் இருக்கிற வெங்கடேஸ்வராவில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லி அவரே அந்த காரியங்களையும் செய்து நான் அங்கே சரியான ட்ரீட்மெண்ட் பெற்று 2 தினங்களுக்கு பிறகு, அதாவது வெள்ளி இரவு, வீடு வந்து சேர்ந்தேன். எனக்கு சற்று பயம், ஒருவேளை இவ்வளவு ஆசையோடு என்னுடைய பழைய மாணவர்கள் என்னை 2 தடவை வந்தாங்க வீட்டுக்கு, நான் ரொம்ப அவர்களுக்கு கடன்பட்டிருக்கிறேன். எனக்கு அதிக வேதனையாக இருந்தது, ஒருவேளை இதற்கு நம்ம போக முடியாமல் போயிடுமோ, போயிடுவீங்களா, அங்கே போய் நிற்க முடியுமா உங்களால், இப்படிலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கேட்டாங்க, பிள்ளைங்க மருமக எல்லோரும் கேட்டாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு அநேகமாக இதுக்கு பிறகு வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கல, இதுதான் அநேகமாக கடைசி வாய்ப்பாக இருக்கும், அதனால் நான் போகணும்னு விரும்புகிறேன் என்று சொன்னால என்னுடைய மருமகன் என்னை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் இங்கே. எனக்கு அதிக நேரம் ஆனாலும் நிற்கவும் முடியாது, உங்களாலேயும் உட்கார்ந்திருக்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. என்னுடைய ஆரம்ப காலம், நான் என்னுடைய கல்வியை முடித்த பிறகு ஆக்சுவலாக நான் போய் ஜாயின் பண்ணது திருமங்கலம் TKM ஹைஸ்கூல், இப்போ ஹையர் செகண்டரி நம்ம சாப்டர் மாதிரி ஒரு பக்கா பள்ளிக்கூடம் திருமங்கலத்தில், 4000 பிள்ளைகளுக்கு மேலே அங்கே படிக்கிற பள்ளிக்கூடம், அங்கே தான் முதல்ல போய் நான் ஆசிரியனாக ஜாயின் பண்ணேன்.
மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். அது 1961 ஜூன் மாதம் போய் ஜாயின் பண்ணேன். நல்லா தான் இருந்தது அங்கே. டிசம்பர் மாதம் எனக்கு சில சுகவீனங்கள் ஏற்பட்டது. ஒரு கிளாண்டு மாதிரி இந்த இடத்துல ஒரு கட்டி வந்தது. நான் அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க திருநெல்வேலிக்கு வர்றேன். டாக்டர் டிவி முத்தையா, நம்மில் அநேகருக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன், டாக்டர் டிவி முத்தையா அவரிடத்துல தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அவர் என்னை ட்ரீட் பண்ணும்போது கேட்டார், நீ என்ன படிச்சிருக்க, எங்கே போகிற, என்ன வேலை செய்கிற, இப்படி கேட்கும்போது நான் சொன்னேன் மேத்ஸ் முடிச்சிருக்கிறேன், மேத்ஸ் ஆசிரியர் இந்த இடத்துல இருக்கிறேன்லாம் சொன்னேன். அவர் சொன்னால், நீ மேத்ஸ் முடிச்சுட்டு அங்கே போய் எதுக்கு இருக்கணும், மேத்ஸாக இங்கேயே வேக்கன்சி ஆள் கிடைக்காமல் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்களே என்று அவர் இந்த சாப்டரில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஒரு செக்ஷனுக்கு ஆசிரியர் மேத்ஸ் சொல்லி கொடுக்க ஆள் இல்லாமலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லெட்டரை கொடுத்து, அப்பொழுது சாப்டரில் ஹெட்மாஸ்டராக இருந்தது மிஸ்டர் ஆர்த்தர் ஆசீர்வாதம், உங்களுடைய ஹெட்மாஸ்டர் தான். நான் நேராக அவர்கிட்டத்தில் வந்து கேட்டேன், அவங்க உடனே கரஸ்பாண்ட் அனுப்புனாங்க, உடனே என்ன அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இப்படித்தான் நான் 1961 அங்கே வந்தேன். நீங்கள் 1900 இது எந்த பேட்ச்னு சொன்னீங்க, எஸ்எல்சி 1967 எஸ்எல்சி எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, ரைட். நீங்கள் தொடர்ந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஒருவேளை இன்றைய பத்திரிகைகளில் நான் பார்ப்பது போல பல பள்ளிகளில் இந்த மாதிரியான கூடுகை நடக்கிறது, இல்லை என்றல்ல நடக்கிறது, ஆனால் எவ்வளவு பெரிய அளவில் இல்லை, நிறைய இடங்களில் நடக்குது, அதில் குறைந்த எண்ணிக்கையே இருப்பார்கள். இப்படி குடும்பம் கூடுறது இதெல்லாம் அவங்க ரொம்ப ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி தெரியல அதில். பட் இங்கே நீங்கள் ரொம்ப அதை பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் செய்வது மற்றவர்களுக்கு ஒரு மாடலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை பார்த்தால் பலரும் இதே மாதிரி நடத்த வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆகவே நான் உங்களை அதிகமாக பாராட்டுகிறேன். முன்னாள் மாணவர்களை மட்டுமல்ல, அவருடைய குடும்பங்கள் அத்தனை பேரையும், என்ன தாத்தா இந்த நேரத்தில் அங்கே போகிறீங்க, சும்மா இருங்கலைங்க வீட்டில் என்று சொல்லி ஒருவேளை உங்களை யாரும் நிறுத்தலை, நீங்கள் வந்துட்டீங்க இங்கே. இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதற்கு இறைவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நான் உங்களை மீண்டுமாக நன்றி கூறி உங்களை வாழ்த்தி பாராட்டி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, நன்றி சார். சி என் சிதம்பரநாதன் சார், முன்னாள் முதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சார் வந்து ஒரு 2 நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, குறிப்பிட்டு சில பேரை பற்றி பேச வேண்டியிருக்கு அப்படின்னு. ஒரு நிமிஷம். மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், எனக்கு பொன்னாடை பூத்தியவர், நான் எந்த கல்லூரியில் பணியாற்றியேனோ அந்த கல்லூரியின் பழைய மாணவர், என்னுடைய உண்மையான நண்பர். அவர்கள் கையால் பொன்னாடை பூத்துவதை பெரும் பாக்கியமாக வாழ்த்துக்கள். அன்பார்ந்த இந்த கூட்ட ஒருங்கிணைப்பாளர்களே, 1967 எஸ்எஸ்எல்சி முடித்த மாணவ பெருந்தகைகளே, 62 எஸ்எஸ்எல்சி முடித்த கல்யாண சுந்தரம் என்ற வண்ணதாசன் அவர்களே, 66 தேர்வு எழுதி பாஸ் ஆகி வந்த டி கே சண்முக சுந்தரம் என்ற கலாபர், உங்கள் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கம். இந்த கூட்டத்தில் வரும்போது நிறைய பேச வேண்டும் என்று வந்தேன், ஆனால் பேச்சின் சுருக்கத்தை மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் ஒன்றே உண்டு. நண்பர் மரியசூசை இதற்கு முன்னால் இப்படி ஒரு விழா நடந்ததாக தான் கேள்விப்பட்டது கூட இல்லை என்றால் தவறு. 1961 நாங்கள் எஸ்எஸ்எல்சி எழுதியவர்கள் கிட்டத்தட்ட 240 பேர். நான் சார்ந்திருந்த வகுப்பு அப்பொழுது 6th ஃபார்ம், அது 6th A செக்ஷனை சேர்ந்த 82 மாணவர்களில் 64 பேர் ஒன்று கூடினோம் 2006 இதே சாப்டர் உயர்நிலைப் பள்ளியில். அப்பொழுது எங்களுக்கு ஹெட்மாஸ்டராக இருந்தவர் இதே ஆதர் ஆசீர்வாதம் சார் அவர்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் பலர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வாய்ப்பில்லாமல் போனது.
ஏனென்றால் இன்றும் நாம் ஆங்கிலம் பயின்றேன் என்று சொன்னால் அதற்கு உறுதுணையாக இருந்தது அம்மன் ஜனதி சாரை சேர்ந்த மகாதேவன் சார் அவர்கள். அப்படி ஒரு வெளுத்த வேஷ்டி, வெளுத்த சட்டை, ஃபின்லே வேஷ்டி, கதர் சட்டை, ஒரு வரலாற்று அசங்கவே செய்யாது, அசராமல் சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்லிக் கொடுத்த பயனாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்தது. எங்கு கற்றும் வராத ஆங்கிலம் அங்கு வந்தது. எளிமையின் உருவம் பரமசோம்பிள்ளை சார், வகுப்பறை ஆசிரியர். அந்த சார் சொல்லிக் கொடுக்குற விதமே அலாதி. சொன்னால் நம்ப மாட்டீர்கள், எஸ்எஸ்எல்சி சுத்மா மாடல் தேர்வுக்காக வேண்டி மாணவர்கள் குறுக்கு நெருக்கமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் லீவ் லெட்டரை மனப்பாடம் செய்கிறார்கள். இவர் அழைக்கிறார். அப்போல்லாம் டியூஷன்லாம் கிடையாது. அறிவு விட்டவனே, இது நாளிலேயே எழுத உனக்கு முடியாதா? என்ன சார் சொல்கிறீங்க? எந்த லீவ் லெட்டரின் டாப் ஃபார்ம் ரைட் சைடில் எடு, ஊர் பேர் எழுதுவியா எழுதுவேன், தேதி எழுதுவியா, தப்பு வருமா வராது, ரெண்டு மார்க்கு. யார் லீவ் லெட்டர் எழுதுகிறார்? நான் சார். ஃப்ரம் போடு. உன் பேர் தப்பிதமாக எழுத முடியுமா? முடியாது. எந்த வகுப்பு? தப்பு வருமா வராது, சாப்டர் ஹைஸ்கூல் தப்பு வருமா வராது, அதுக்கு ரெண்டு மார்க் நாலு மார்க். யாருக்கிட அனுப்பணும்? ஹெட் மாஸ்டரா கிளாஸ் டீச்சரா? போடு. இதுதான் ஆறு மார்க்கு ஒன்றும் படிக்காமல் வந்துருச்சு. என்னைக்கிடா நீ படிக்க போகிற? இப்படி எளிமைப்படுத்தி சொல்லி ஆசிரியர்களுக்கு என்றென்றும் நினைவு கூறி கொண்டிருப்பேன். பல விஷயங்கள், முக்கியமான ஒன்றை சொல்ல வேண்டும். ஸ்டீஃபன் தம்பான் என்ற எங்களுக்கு ஒரு சயின்ஸ் ஆஃபீஸர். சாப்ட்ரே ஸ்கூல் ஒரு கலவை, கிரீம் ஆஃப் த சொசைட்டியும் அங்கே இருக்கும், வெல் ஆஃப் செக்ஷனும் அங்கே இருக்கும், ஒன்றும் இல்லாதவர்களும் இருப்பார்கள். ஸ்டீஃபன் தம்பான் ஏழைகளின் நாயகன். பேர் தான் சயின்ஸ் ஆசிரியரே தவிர, எங்கள் வகுப்பில் எங்களுக்கு தெரியாமலே ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது எங்கள் வகுப்பில் இருந்ததில் ஆர்வி சுப்பிரமணியம் ஐபிஎஸ் ஆகி பின்னாளில் அடிஷனல் ஜெனரலாக ஆகி காலமாகி போனார். அதை தொடர்ந்து இருந்தது நான்கு பேர்கள், டாக்டர் திருமலையும் ஒருவர், நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டம். அதில் ஆர்வி சுப்பிரமணியத்தையும் நரசிம்மன் என்று எல்ஐசியில் பின்னால் பெரிய பதவி வைத்து அழைத்து, உங்களுடன் பயின்று கொண்டிருப்பவன் மதியம் உணவு இருந்தாமல் இருக்கிறானே, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். எங்களுக்கு தெரியவில்லையே என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார், அவனை எப்படி சரி பண்ணுவது? யார் மூலமாக? சேல்ஸ் டாக்ஸை கூப்பிட்டு கூட்டிகிட்டு போக சரியாக வருவான். ஏன்னால் என் தந்தை சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸர், என் பெயரை விட என் தந்தையின் பதவி தான் என்றது. அவர் வந்துட்டே இப்படி சொல்கிறாங்க, நான் செக் பண்ணுவோன்னா அந்த மாணவன் தூக்கி சீட்டை கொண்டு தனித்தனியாக போய் கொண்டிருந்தால் எங்களோடு சாப்பிட வரவில்லை. சந்தேகத்தின் பேரில் நாங்கள் சட்டியை, நானும் பின்னாளில் வக்கீலாக பணி முயற்சி பெற்ற பழனிசாமி நானும் அந்த சட்டியை திறக்கிறோம். நம்ப மாட்டீர்கள், தூக்கு சட்டி முழுவதும் தண்ணீர் இருந்தது. சொல்ல முடியாத வேதனை எங்களுக்கு. இன்று மாற்றி விடுவோம் என்று சொல்லும்போது பின்னாளிலே டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அந்த பீர் மூமெண்ட்டை கேட்குறோம். ஒன்றும் கவலை இல்லைம்மா. அப்படி அப்போ லலிதா விலாஸ் கேண்டீன் இருக்குது, 10 பைசா தான் பூரி கிழங்கு, 2 செட்டு பூரி கிழங்கும் ஒரு வடையும் வாங்கி அதில் வை. இன்றைக்கி சேதராமலிங்கம் அந்த தூக்குச்சட்டியை பிடிங்கிட்டு ஓடணும், பின்னால் அவன் வரணும். அந்த நிகழ்வு நடந்தது. அவருக்கு தெரியாமல் நாங்கள் பூரி கிழங்கு வாங்கி அந்த சட்டியில் வைத்து அடைத்து வடையும் வைத்து விட்டோம். இல்லை எங்களுக்கு தெரியாமல் நீ தினசரி பூரி கிழங்கு சாப்பிடுவீங்க, அவன் அழுகிறான். இல்லைம்மா அப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தப்பியமாக நினைக்காத, தப்பியமாக நினைக்காதேன்னு சொல்லி அந்த தூக்குச்சட்டியை தூக்கி கொண்டு ஆர்வி சுப்பிரமணியன் நரசிம்மன் இவரெல்லாம் சாப்பிடுகின்ற இடத்தில் இவனை கொண்டு போய் விடுகிறோம். ஏனென்றால் அவர்கள் ஒரு குரூப். அப்பொழுது அவன் திரும்ப சொல்லுகிறான், இல்லை இவர்கள் தவறுதலாக சொல்லுகிறார், என் சட்டிகள் அப்படி இல்லையாப்பா. அப்போ பூரி கிழங்குருந்தால் அவன் சட்டி இல்லையா அப்படின்னு ஆர்விஎஸ் கேட்குறாரு. இல்லை அது ஏன் சட்டி தான், ஆனால் பூரி கிழங்கு இருக்காது, தயவுசெய்து என்னை கேவலப்படுத்தாதே என்கிறார். திறந்தால் அதில் பூரி கிழங்கு இருக்கிறது. என்ன சொல்கிறார் இப்பொழுது என்பது அனைவரும் அதை தட்டி கொடுத்து, ஏழ்மை என்பது ஒரு அடையாளம் அல்ல. நாங்கள் எதற்கு இருக்கிறோம்? நாளை முதல் எங்கள் வீட்டிலிருந்து ஒவ்வொருத்தருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் உனக்கு உணவு வரும், யாரிடம் நீ சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அந்த மாணவன் எஸ்எஸ்எல்சி முடித்தான், பின்னால் பியூசி என்னுடன் படித்தான், பிஏவும் படித்தான். இது பின்னால் தான் எனக்கே தெரியும், இப்படி செய்ய சொல்லி கொடுத்தது ஸ்டீஃபன் தம்பான் என்ற மிகச்சிறந்த ஆசிரியர். இன்றும் மனதளவில் ஏதோனும் சம்பாத்தியம் முன்னால் என்ன செய்தாலும் கஷ்டப்படுகிறது கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு தூண்டிவிட்டதே அவர் தான். எங்கள் பேட்ச் இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறது. மரியசூசி சார் ஒன்று சொன்னார்கள், உடன் பிறந்தவர்
கூட்டாக வந்தவன், திருமண சம்பந்தத்தால் வந்த உறவுகள் எல்லாம் விலகி சென்று விட்டன. இன்று எங்களோடு நினைத்து கொண்டிருப்பது 1961 எஸ்எஸ்எல்சி எழுதிய மாணவர்கள். 2006 கூடினோம். 7 சென்னையிலும் பாண்டிச்சேரியிலும் 2 மகிழ்ச்சியோடு இருந்தோம். 2008 கன்னியாகுமரி வந்தோம். அடுத்து ஒரு ஏற்பாடு செய்வதற்குள் ஒரு துக்க நிகழ்வு இருந்ததன் காரணமாக 10 நடைபெறவில்லை. 13 ஏற்பாடு செய்கின்ற பொழுது என் தாயார் உடம்பு சரியில்லாமல் போக அதை கவனிக்க வேண்டிய நிர்பந்தம் திருமலைக்கு வந்து சேர எந்த நிகழ்வும் நிகழாமல் போனது. 15 நான் என்ன சொன்னேன், எல்லாரும் சிங்கப்பூர் போவோம் என்றோம். இந்த பாஸ்போர்ட் எடுப்பதற்குள் படாபாடு பற்றியின் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க மீண்டும் தொடரும். அது தெய்வநாயகத்துக்கு தெரியும். என்ன சார் ஆச்சு, என்ன சார் ஆச்சும்பார். உங்களை பார்த்து நான் ஆரம்பித்தேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் பயின்ற பள்ளிக்கூடம் என்பதில் தலை சிறந்த பெருமை எனக்கு உண்டு. சாற்று உயர்நிலைப் பள்ளி மீது அதன் காரணமாகவே என் மகனை அங்கே சேர்த்தேன். அப்போ முத்துராஜ் சார் ஹெட் மாஸ்டர், என்னுடைய ஆசிரியர். முடித்து விட்டு வெளியே வரும். ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட், அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துடலாம் வந்து. முடித்து வரும்போது சொல்லுவான், நல்ல பள்ளிக்கூடம் பார்த்து என்னை சேர்த்தேன். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு மரியாதை வைத்திருந்தனோ அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி அவனுடைய ரேட் எப்படி இருந்ததுன்னா நெகட்டிவ், மைனஸ். ஏனென்று எனக்கும் தெரியவில்லை, இன்று வரை எதுவும் புரியவில்லை. அதற்காக நான் முயற்சியும் எடுக்கவில்லை. இது ஒரு கட்டம். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது கிரீமி லேயர்ஸ் சாப்டர் உயர்நிலைப் பள்ளிக்கு செல்வது இல்லை, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது ஏன், அந்த மாற்றம் எப்படி வந்தது, என்ன தடுமாற்றம்? ஏனென்றால் நான் பெரிதும் போற்றுகின்ற ஒரு பள்ளி உயர்நிலைப் பள்ளி, சாப்டர் உயர்நிலைப் பள்ளி. ஏன்னா மற்றவங்களுமே நான் அந்த ஒரே பள்ளியில் படித்தவன் இல்லை. 3rd ஃபார்மும் 4th ஃபார்மும் கோயில்பட்டி போர்டு ஹைஸ்கூல், 2nd ஃபார்ம் கால்டல் ஹைஸ்கூல் தூத்துக்குடி, 1st ஃபார்ம் பாதி எஸ்ஏவி ஹைஸ்கூல், மறுபாதி மதுரை சேதுபதி ஹைஸ்கூல், 5th ஸ்டாண்டர்ட் அருப்புக்கோட்டை ஸ்கூல், 3rd-ம் 4th-ம் உறையூர் பிரைமரி ஸ்கூல், முனிசிபல் ஸ்கூல். இப்படி பல்வேறுபட்ட பள்ளிகளில் படித்து வந்த எனக்கு இந்த சாப்டர் உயர்நிலைப் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களும் அந்த மாணவன் நண்பர்களும் காட்டிய ஒரு ஒருங்கிணைத்த ஒரு உணர்வு இன்று வரை என்னை ஆட்கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து நான் இன்றல்ல என்றுமே மீள முடியாது. வண்ணதாச பற்றியும் கலாபிரியா பற்றியும் சொல்ல வேண்டும். வண்ணதாசன் அவர்களை கலைக்க முடியாத ஒப்பனை என்று ஒன்று எழுதி அது ஒரு பரிசு பொருளாகி பரிசு பெற்றார்கள், உண்டா இல்லையா? அந்த கலைக்க முடியாத ஒப்பனை எங்களுக்கு அந்த நாளிலேயே உண்டு. அப்பொழுதெல்லாம் எஸ்எஸ்எல்சி எழுதும்போது டிசம்பரில் செலெக்ஷன் முடிஞ்சிடும். ஜனவரிலேருந்து பிப்ரவரிக்கும் மாடல் டெஸ்ட் நடக்கும். எப்படின்னா 9 to 11, 9 மணிக்கு வந்துடும், 11 மணிக்கு பரீட்சையை முடிச்சுட்டு வெளியே போகணும். நாங்கள் வேகமாக வந்து பரீட்சை எழுதுவோம். அப்போது ராயல் ஆகிஸில் 10 பைசாவுக்கு சினிமா படம் போடுவான் பகல் ஷோ. அது 11 மணிக்கு ஆரம்பமாகும். மாப்பிள்ள இன்றைக்கி ஒரு வெளியை விட்டுட்டு நீ போயிடலையா, அடுத்த தேர்தல் ரைட், 2 பேர் கிளம்பி டிக்கெட் எடுத்து வச்சுருப்பான். நாங்கள் தேர்வு எழுதி கொண்டே இருக்கும்போதே என்ன படம் போடுவான்னு சொல்லி கொஞ்சம் சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை. எஸ்தர் வில்லியம் நடித்த பேத்திங் பியூட்டி, மிஸ்டர் எக்ஸ். நாங்கள் தேர்வு தான் எழுதுதா தவிர மனசு பூரா எங்கே இருக்குன்னு சொல்லி ஆச்சுன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் சீன் வந்திருக்குமா, அது அந்த சீன் போயிருமா அப்படின்னு சொல்லி அந்த கலைக்க முடியாத ஒப்பனை அப்பொழுதே வந்து சேர்ந்தது. பின்னாளில் எங்கு சென்றாலும் நான் பல இடங்களில் உங்களை நினைத்து கொள்வது உண்டு. லீவ் போட்டுட்டு வேறு வேலையாக போயிருப்போம். இப்போ 1st ஹவர் முடிஞ்சிருக்கும்ல, 2nd ஹவர் இவெல்லாம் வந்திருப்பானா, ஒழுங்காக இருக்குமா, ஏன் இந்த புத்தி போயிட்டு என்பதற்கு விடை சொன்னது அவர் தான். அதற்கு ஒரு பரிசு. அதே போன்று சமுதாய சிந்தனையோடு எழுதியது ஒரு சிறு இசை, பொய்யெல்லாம் சொல்லவில்லை வண்ணதாசன். அதை படித்த அன்று என்னை அதை புரட்டி போட்டது. ஏனென்றால் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்த காலத்தில் அது உண்டு. ஒரு வார்த்தை எழுதியிருப்பீர்கள் நினைவிருக்கிறதா, ஊழிய ஜீவனம். நாங்கள் 2nd ஃபார்ம் 1st ஃபார்ம் படிக்கும்போது பின்னாலையும் இருந்திருக்கு எனக்கு தெரியாது. எங்கள் வீடுகளில் அது சாதாரணம். கைம்பெண் ஆனவர்கள், வாழ வழியற்றவர்கள், திக்கற்றவர்கள், இவர்கள் அனைவரும் எங்கேயேதோ ஒன்று பேறுகாலம் நடந்தாலும் திருமண வைபவம் நடந்தாலும் தாங்களே முன்வந்து எல்லா பணிகளிலும் ஈடுபடுவார்கள். எந்த பிரதிபலும் எதிர்பார்க்க மாட்டார்கள். எல்லா வேலையும் தாங்களே செய்து கொண்டிருப்பார்கள்.
ஆனால் சமுதாயம் அவர்களை மதித்து வைத்திருந்தது. ஏனென்றால் இது சமுதாய கடமை என்று அந்த சமுதாயம் நினைத்தது. எங்கள் வீட்டில் அது நடந்து போதே ஒரு துரதிருஷ்டம். என் தாத்தாவின் ஒன்று விட்ட தம்பி கொஞ்சம் அதிகமாக பேசுவார். அவர் அதை குறைத்து ஒரு வார்த்தை சொன்னார். அந்த பாட்டியார் ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்தவர் தான். ஒரு மாதம் கழித்து நான் விடுமுறை முடிந்து வீட்டுக்கு வரும்போது வந்த தகவல், அவர் காலமானார் என்று. இங்கே அவர் அப்படி கதையை முடித்திருப்பார். அங்கே கிராமத்தில் என் தந்தையின் சிறிய தந்தையாரை ஊரே புறக்கணித்தது. ஏன்னா சோஷியல் செக்யூரிட்டி. இதை பற்றிய விழிப்புணர்வு அறிவு எனக்கு எப்பொழுது வருகிறது என்றால், நான் செகண்ட் பிஏ படிக்கும்போது சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் என்று சொல்லி, தி ஃபாதர் ஆஃப் த ஸ்கீம் இஸ் நன் அதர் தேன் கிரேட் பிரிட்டன் என்று பிரமாதமாக எழுதப்பட்டிருந்தேன். ஆகா, இதை அனைத்தையும் நம் ஊரில் செய்துக்கிட்டு இருந்தானே, நாசமாக ஆக்கிவிட்டோமேன்னு சொல்லி என்ன பண்ணுறது. அதனால்தான் எனக்கு வனதாசன் மீது அளவிடந்த பிடிப்பு. இது ஒரு சமுதாய பார்வை, சமுதாய சிந்தனை. எதை இழந்தோம், எதை தொலைத்தோம் என்று கூட தெரியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்ட காலம் இது. சுடுசொல் தாங்க மாட்டார். மயிர் நீப்பின் வாழா கவரிமான், சரிதானா? கலாபுரியா மீது ஒரு ஆழ்ந்த பிடிப்பு உண்டு. பொருள் பெருந்தேர் எங்கே ஆளக்கானோம், அதை படித்து பாருங்கள், தெரியும். சாப்டர் பள்ளி மாணவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடியது ஆணி தேர்வு திருவிழா அப்போ. ஏன்னா நான் என் சோழனா பை தான், என் பையில் புஸ்தகம் இருந்ததை விட மாங்கொட்டைகள் இருந்தது அதிகம். ஏன்னா 2 மணிக்கெல்லாம் மணி அடித்து போ சொல்லிடுவாங்க. தேர் நிலையம் போனால் விட பூவை விட மாட்டாங்கல்ல, அப்போ தேர் மினிமம் 13 நாள் ஆகும். தேர் இழுக்க ஆரம்பித்தோடனே மாங்கொட்டை விட்டோம்னா வட முடிச்சோம்னா விட்டுட்டு ஓடிடுவான். தேர் அந்த இடத்த விட்டு நகராது. ஒரு 20-21 நாள் ஆகும். அப்போ ஆடி 21 நாள் மத்தியானம் விடுமுறை, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போ மனசு வருத்தமாக இருக்குது. பழைய எப்படி ஸ்கூலுக்கு போயிட மாட்டோமா, இந்த பிக்கல் பிடுங்கள் இருந்தால் விட்டு போயிட மாட்டோமா என்று. ஆக நேர்மார் அதை பூரா அற்புதமாக எழுதியிருப்பார்கள். இந்த இருவரும் சாப்டர் மேல்நிலைப்பள்ளியின் மிகப்பெரிய சொத்து. பலர் இருக்கிறார்கள். இவர்களை நான் மனதார வாழ்த்துக்கிறேன். பாருள் அவர்களை அழைத்து நீங்கள் பாராட்டியது அனைவருக்கும் பெருமை சேர்த்தது ஒன்று. இறுதியாக ஒன்றே ஒன்று, அங்கே சொல்லியிருப்பாங்க வில்சன் சார்ஜை பற்றி. நான் மறக்க முடியாத ஆசிரியர். நான் ஒரு நாள் கூட அவரிடம் அடி வாங்கியதில்லை. ஏனென்றால் எனக்கு பின்வாசல் தெரியும். அவர் சொன்ன கொடுக்காப்பிள்ளி மரத்துலேயே வைக்காட்டு பிள்ளை வேக வேகமாக ஓடியிருந்து உள்ளே உட்காந்துடும் ப்ரேயரை முடிச்சுட்டு. அதே போன்று ஜோயல் சாம் சார், ப்ரேயர் நடக்கிறது, அதிலே ஒரு வசனம் வருகிறது. எங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களுக்கு தீங்கு செய்யும் நாங்கள் மன்னிக்கிறது போல இறைவரை எங்களை மன்னித்தரணும். பொய் சொல்கிறார், பொய் சொல்கிறார், பொய் சொல்கிறார், இங்கே இருந்திருக்கும். அதில் கடைசியாக முடியும் போது உங்களுடைய சாம்ராஜ்யம் வருவதாக என்று முடியும். அதை முடிக்கின்ற போது நாங்கள் சொல்வது எங்களுடைய சாம்ராஜ்யம் வருவதாக. உண்மையே சொல்லுகிறேன், எங்களுடைய சாம்ராஜ்யம் வந்தது, ஆண்டது, ஒன்றும் இல்லாமல் போனது. இவர் ஒன்று மாறுபட்ட கருத்து கிடையாது. அதை தான் சொன்னால் தன்னை வெளிக்கொள்ளாமலே உட்கார்ந்திருக்கிறார் என்று. இருக்கலாம் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக, எதையும் எடுத்து செல்ல முடியாத சூழ்நிலை. ஒன்றே ஒன்று மாத்திரம் ஒன்று எனக்கு தெரிகின்றது. வயது 71, பயப்படவில்லை. இன்றும் இளமையோடு இருக்கும், எந்த நோயும் இல்லை, நிம்மதி. நீங்கள் செய்ய வேண்டியது, இனியும் என் பேரன், என் பேத்தி, என் மகன், என் மகள் வீட்டை விட்டு வெளியே வராவிட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. அவருடைய துயரம் உங்களுடைய துயரமாகிறது. என்னத்துக்கு? என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சந்தோஷமாக இருந்தவர் நேற்று திடீர்னு கூப்பிட்றார், எப்படி ஒரு 3 மாதம் அமெரிக்கா வரலாமா, எதுக்குடா? நான் போக வேண்டியது இருக்குது, நீ வந்தால் சந்தோஷமாக இருக்கும்ல. அவர் பேபி சிட்டராக போகிறார், நான் கூட வரணும். நத்திங் டூயிங். நான் ஏன் பேத்திகளுக்கே போகலையப்பா? அவன் சொன்னது உண்மைதான். சொர்க்கமே என்றாலும் திருநெல்வேலி தான் எனக்கு சொர்க்கப்பா, இதை விட்டு போகமாட்டேன். 69 சாப்டர் மேல்நிலைப்பள்ளி வந்து சேர்ந்தேன் என்று. 2017 சிக்கனை பிடித்தேன், எங்களும் நிறுவாயோ இனியேனும் பரமண பாடின மாதிரி திருநெல்வேலி என்னை சிக்கனை பிடித்தது சாப்டர் மேல்நிலைப்பள்ளி ரூபத்தில். இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை தந்து உங்கள் அனைவரையும் ஒரு சேர பார்க்க மகிழ்ச்சியை தந்த இந்த ஒருங்கிணைப்பாளருக்கும் மற்ற அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக ஒரே ஒரு வாழ்த்துறை திரு ஜி வெங்கடாச்சலம் அவர்கள். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம்.
உண்மையிலேயே எனக்கு முந்தி பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி. ஒரு 10 நாட்களுக்கு முன்பு என்னுடைய நண்பர் தெய்வநாயகம், சண்முக சுந்தரம் நெல்லையப்பன், நண்பர் சார்புக நயினார் இவங்கெல்லாம் என்னை தொடர்பு கொண்டு இதை மாதிரி இந்த நிகழ்ச்சி நடத்தணும், இடம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் நம்ம பள்ளிக்கூடத்தில் சார்ட்டை சொல்லி நம்ம பள்ளிக்கூடத்தை ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லி, இந்த பள்ளிக்கூடத்தில் நடத்தியதை நடந்து கொண்டு இருப்பதை நினைக்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா தாளாளர்கள் பேசும்போது அவங்க உள்ள கிடக்கையெல்லாம் இன்றைக்கி எனக்கு தெரியாத சில விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை இன்றைக்கு அவர்கள் இந்த மேடையிலே பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலே சொல்கிறேன், மகிழ்ச்சி என்பது மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பது தான் மகிழ்ச்சி. அந்த வகையிலே இந்த விழா குழுவினர், இந்த அமைப்பை ஏற்படுத்தியவர்கள், அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கும்போது உண்மையிலே அவங்க வீட்டில் வந்து என்ன பேரன் பேத்திகள் இருந்தால் கூட அதை விட பெருமகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னா இதை மாதிரி ஒரு ஃபேமிலியில் கூட ஒன்றா சேர்க்க முடியல. இன்றைக்கி கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் அங்கே அது இது நிறைய இருந்து கொண்டு இருக்கிற சூழலில் இன்றைக்கி அத்தனை பேர்களில் வெளியூரிலிருந்து வந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த ஆர்வம், அந்த அன்பு, ஏன்னா நாமெல்லாம் அன்பால் உருவாக்கப்பட்டவர்கள். ஒரு ஆணும் பெண்ணும் அன்பு செலுத்தியின் விளைவாகத்தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அன்பு செலுத்திய உருவாக்கப்பட்ட நாம் நம்ம உறவுகள் மேலே, நட்புகள் மேலே, நமக்கு வேண்டியவர்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கு சற்று தயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது. ஆனால் அந்த அன்பின் மிகுதியாக இன்றைக்கு நீங்களெல்லாம் இங்கே கூடியிருக்கிறீர்கள் என்றால் உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய சார் சொன்னாங்க, சிஎன்சி சார் சொன்னாங்க ஒரு வார்த்தை, எப்போ மணியன் சார் என்னை தோலை தட்டினாங்க, ஏன்னா நான் என் பேரன் பேத்திகள் மேலே கொஞ்சம் அதிகமாக பிரியம் வச்சு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு அது பேரனை பார்க்கணும் அதை செய்யணும் இதைன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போ சிஎன்சி சார் ஒரு அருமையான வார்த்தைகள் சொன்னார்கள், உண்மையிலே அது ஒரு வேத வாக்கா அது என்னங்கிறத இனிமேல் தான் போக போகிறதா தெரியும். அந்த சார்ட்டு நான் தனியாக பேசணும், ஏன்னா சிஎன்சி சார் எனக்கு பிரின்ஸிபால் அவங்க, அது இது இந்து காலேஜ் ஸ்கூலில் காலேஜில். அதாவது பேரன் பேத்திகள் மேல் நீங்கள் பிரியம் வைக்கிறதே ரொம்ப தப்புங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் விட்டு வெளியில் வரணும், வெளியில் போகணும்னு சொன்னாங்க. அது ஏன்னா முடியல, அந்த அளவுக்கு இப்போ இருக்க பேரன் பேத்திகள் மேலே, பிள்ளைகள் மேலே கூட பிரியம் வைக்க முடியல, பேரன் பேத்திகள் மேலே அதிகமாக பிரியம் வைக்க வேண்டிய சூழல் நம்ம ஆளாகி கொண்டு இருக்கின்றோம். ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நான் நிறைவேறலாம்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு கணவன் இருந்தார், கணவன் மனைவி மாமியார் இருந்தாங்க. தினசரி மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. சண்டைன்னு பார்த்தா இவன் யார் பக்கம் பேசுறது, அம்மா பக்கம் பேசுறதா மனைவி பக்கம் பேசுறதான்னு சொல்லி ரொம்ப சிரமம். டெய்லி இருந்தோம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. சிஎன்சி சார் மாதிரி ஒரு பெரிய ஆளை போய் பார்த்து, ஐயா எங்கள் வீட்டில் ரொம்ப தகராறாக இருக்குது, நான் அம்மா பக்கம் பேசுகிறதா மனைவி பக்கம் பேசுகிறதான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். அவர் சொன்னார், அழகான ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, அம்மா என்பது போற்றக்கூடியவர்கள், உணவு பெற்று வளர்த்து ஆளாக்கி 25 வயது வரைக்கும் உன் கூட இருந்தவர்கள், அவர்களுக்கு நீ மதிப்பு கொடுப்பது தப்பு இல்லை. ஆனால் உன்னை நம்பி ஏதோ ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த ஒரு பெண் உன் வாழ்நாள் முழுவதும் உன் கூட இருந்து இருக்கக்கூடியவள், 25 ஆண்டுகள் மட்டுமல்ல 50 ஆண்டுகளுக்கு மேலாக உன் மேல் உன்னோடு இருந்து உன்னுடைய நல்லது கெட்டதுகளெல்லாம் சுகதுக்கங்களெல்லாம் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியை தான் உன் மனைவி, உன் அம்மாவிற்கை சமாதானப்படுத்து மனைவியை ஆதரவோடு அணைத்துக்கொள் என்று சொன்னாராம். ஆக இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், நமக்கு இருக்கின்ற நாமும் இங்கே நிறைய மாமியார்கள் தான் இங்கே இருப்பீங்க, ஏன்னா எல்லாருக்கும் வயதானவர்கள் தான் வந்திருப்பீங்க, ஒரு சில மருமகள் மட்டும் வந்திருக்கலாம். மாமியார்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், மருமகள்களும் நம்மை போன்ற இன்னொரு வீட்டிலிருந்து வந்தவர்தான். அவர்கள் வீட்டினுடைய சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுவிட்டு நம் பிள்ளைகளுக்காகவே நமக்காகவே வந்து பணியாற்றக்கூடியவர்கள், அன்பு செலுத்தக்கூடியவர்கள். ஆகவே அவர்களையும் மதியுங்கள், அவர்களுக்கும் அவருடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த மாதிரியான அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நண்பர் தெய்வநாயகம் போன்றவர்களுக்கெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்கே பார்க்கும்போது நிறைய நண்பர்கள், தெய்வநாயகம், லிங்கன் ஜெயக்குமார், அப்புறம் கலாபிரியா, இவங்கள்லாம் என்னோடு கூட வங்கியிலே பணியாற்றியவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியாக பார்க்கல, வந்திருந்த அத்தனை பேர்களும் இங்கே இருக்கிற பல பேர் எனக்கு தெரிந்த முகமாகத்தான் இருக்கிறது, ஏன்னா நானும் இதே தவணை சேர்ந்தவன் தான். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பலர் பேசி வாழ்த்தியபடி ஒவ்வொரு ஆண்டுகளும் இதை விட இன்னும் சிறப்பாக நீங்கள் செயல்பட வேண்டும். சார் சொன்னாங்க ஒரு எங்கேயா டூர் போகலாம்,
அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. அந்த மாதிரி கூட ஒரு வெளியிடங்களுக்கு கூட நீங்கள் சென்று உங்களுடைய அதாவது தனியாக நம்ம ஒரு நம்மளாக வீட்டிலேருந்து கிளம்ப மாட்டோம், ஒரு கம்பல்ஷன் வரணும், ஒரு ஒரு கட்டாயப்படுத்தி நம்ம நாலு பேர் கூப்பிட்டா தான் நம்ம வருவோம், அந்த மாதிரி சூழலில் தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த அமைப்பு, இந்த மாணவர்கள், இந்த முன்னாள் மாணவர்கள், எனது அருமை நண்பர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி மேலும் மேலும் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பத்தி சார் வந்து கற்பனை கற்பனைட்டாங்க.
இப்ப ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த கர்ச்சிப்பை ஒட்டு வைக்கிறதுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருவேன். ஐயா அவர் சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த கர்ச்சிப்பை ஒட்டிடும். ஐயா மந்திரம் சொல்றாங்களா சொல்லலாம்ல? ஆப்பிரிக்கா ஜோபுரம், ஆப்பிரிக்கா ஜோபுரம். அதை சொல்லிக்கிட்டு நான் என்ன பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணுவேன். அந்த கர்ச்சிப்பை ஒட்டிடும். ஓகேவா? ஓகேவா சார்? மியூசிக் பண்ணுங்க. பேசுறதுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. போன வாட்டியே ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி நாம வந்து நம்மளுடைய பழைய நண்பர்கள்ட்ட எல்லாமே பேச முடியும், இப்போ புதுசா வர நண்பர்கள்ட்ட கொஞ்சம் அளந்து தான் பேசணும். ஆகையால் நான் வந்து நம்ம ஆசிரியர்களாக இருக்கும் பொழுதே நான் ஒரு சின்ன கதை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன குட்டி கதை. அந்த நீங்கள் பிள்ளைங்களாம் நீங்கள் நல்லா கவனமாக கேட்கணும், தயவுசெய்து பிள்ளைங்களாம் கவனமாக கேட்கணும். அருமையான கதை இது. ஒரு போப் கிறிஸ்டீனில் வந்து இயேசு கிறிஸ்டீனில் போப்பு தான் நம்பர் ஒன்.
அந்த போப்பை வந்து ஜார்ஜ் புஷ் அமெரிக்கானுடைய அதிபர் அவரை போப்பை வந்து அமெரிக்காவுக்கு வர வச்சாங்க. வர வச்சு தனி ஃப்ளைட்டு அவருக்குன்னு ஒரு தனி ஃப்ளைட் கொடுத்தாங்க. அந்த ஏரோட்ரம்லேருந்து அவருடைய வெள்ளை மாளிகைக்கு வருவதற்கு தனி கார் கொடுத்தாங்க. அந்த கார் இதுவரை அந்த போப்பை பார்த்ததே கிடையாது. உடனே அந்த டிரைவரை வந்து நீ பின்னாடி இரு நான் வண்டியை ஓட்டுறேன்னு சொல்லி இப்போ போப்பு வந்து சொல்லியிருக்கிறார். போப்புக்கு பயம் வந்துடுச்சு. உடனே நீங்கள் ஓட்டினா என்ன சும்மா வேலையில் விட்டு எடுத்துருவாங்க அதனால் நானே ஓட்டின்னு வரேன்னு கேட்காம போப்பு அவர்கள் வண்டி ஓட்டின்னு இருக்கிறாங்க. புது காரு ஒருவடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப பயங்கர ஸ்பீடில் போகிறாங்க. பின்னால் டிரைவர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவர் ரொம்ப ஓவர் ஸ்பீடு போனவொடனே அங்கே இருக்கிற போலீஸ் வந்து இவரை சேஸ் பண்ணுறாங்க. இவராக ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு. சேஸ் பண்ணாலும் ஒரு கார்னரில் போய் சேஸ் பண்ணவொடனே அந்த போலீஸ்காரர் போப்பை பார்த்த உடனே பயந்துட்டார். உடனே அவருடைய சுப்பீரியருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பீடு கேஸு ஆனால் புக் பண்ண முடியாதுன்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னாங்க. அவர் ஜார்ஜ் புஷ்ஷா அல்லது அவங்களுடைய ரிலேஷனா யாராக இருந்தாலும் கேஸை புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அந்த டிரைவர் போப்பு யாருன்னு தெரியும். அந்த டிரைவர் வந்து போப்பு டிரைவருக்கு பின்னால் இருக்கிற அந்த விஐபி யாரு அப்படின்னு தெரியல அப்படின்னாங்க. அந்த விஐபி தான் டிரைவர். போப்பு முன்னால் இருந்ததுனால அந்த டிரைவருக்கு ஒரு விஐபி பட்டம் கிடச்சிது. அது மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலும் நல்ல வாத்தியாரும் எங்களுக்கெல்லாம் கிடச்சதுனால தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு அழகான விஐபி பட்டம் வாங்கிட்டுருக்கோம். அவங்களால் ஏணி வாத்தியாருங்கள்லாம் நம்மளை தூக்கி வர்ற ஒரு ஏணி. நம்ம அவங்கள வந்து என்றைக்குமே மதித்து அவங்களுடைய சொல் கேட்டு நல்லா படித்து முன்னுக்கு வந்து நாங்களாம் எப்படி இப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் இருக்க என்னுடைய முழுமையான ஆசீர்வாதங்கள். நன்றி வணக்கம். இங்கு கூடியிருக்கின்ற நல்லோர்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். திக்கெல்லாம் புகழ் மணக்கும் திருநெல்வேலி சீமையிலே சாப்டர்வுரை பள்ளியில் 1966-67 எஸ்எஸ்எல்சியில் பயின்ற மாணவர்களின் சங்கமிப்பு விழா இங்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே நான் ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நம் தமிழ்நாட்டில் எத்தனையோ பள்ளிக்கூடங்களிலும் படித்த மாணவர்கள் மலரும் நினைவுகளை அசை போட்டு பள்ளி தோழர்களின் பசுமை நினைவுகளை எண்ணி பற்பல இடங்களில் சங்கமித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஊடகங்களின் மூலமாகவும் பத்திரிகைகளின் மூலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இப்படி தொடர்ந்து 10 மலரும் நினைவாக 1967-67 பயின்ற 50 பூர்த்தி செய்த மாணவர்களாகிய நீங்கள் இன்று முதுமையிலும் இளமையாக சங்கமித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உண்மையிலேயே இது போன்ற சங்கமிப்பு வேறு எங்கும் சங்கமித்து இருக்காத ஒன்று. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் இது போன்ற ஒரு சங்கமிப்பு ஒரு கின்னஸ் சாதனையாக கூட இருக்கலாமோ என என்ன தோன்றுகிறது. உங்கள் பள்ளிப்பருவ நண்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் பழகிய நண்பர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அதாவது உங்கள் சொந்த பந்தங்கள் பழகிய நண்பர்கள் மனைவி மக்கள் இவர்களிடம் கூட நீங்கள் மனம் திறந்து 90% தான் பேசியிருப்பீர்கள். ஆனால் உங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த நண்பர்களிடம் மட்டும்தான் நீங்கள் உரையாடும் போது பேசுகின்ற போது மனம் திறந்து உண்மையாக வாஞ்சையோடு உரிமையோடு எந்த பேச்சிலும் நடிப்போ கலப்போ இல்லாமல் நீங்கள் நீங்களாக இருந்து மனமாற உரையாடி உறவாடி பேசி மகிழ்ந்து இன்புற்றிருந்த இந்த பள்ளிக்கூட நட்புக்கு ஈடு இணை எதுவும் உண்டோ? இப்படிப்பட்ட இந்த சங்கமிப்பை தொடர்ச்சியாக 10 நடத்தி காட்டிய நீங்கள் எல்லோரும் வாழ்நாள் சாதனையாளர்கள். உங்களுடைய உயர்ந்த எண்ணம் இமாயத்துக்கு ஒப்பானது என்றால் அது மிகையல்ல. நீங்களெல்லாம் பள்ளி பருவத்தில் பாடி திரிந்து பழகிய நினைவலைகளை எண்ணி எண்ணி அழியாத கோலமாக நெஞ்சில் நிறுத்தி வளம்பல பெற்று வாழ்க பல்லாண்டு என கூறுகின்றேன். ஒரு சிறிய வேண்டுகோள். ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமுருக கிருமானந்த வாரியாரை நீங்களெல்லாம் நன்றாக அறிவீர்கள். உங்கள் பள்ளிப்பருவ நாட்களிலிருந்து பல நாட்கள் அவரது பேச்சை கேட்டிருப்பீர்கள். இப்போது அவர்கள் உங்களை வாழ்த்துவது போன்று வாழ்த்துகிறேன். இது மிமிகிரி அல்ல. எம்பெருமான் வெயிலூரான் கிருமையினாலே நான் இங்கு பேச வந்துள்ளேன். கைத்தாள நீரை கேணி அப்ப
கபிய கனிமுக நடிமேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகம் திக்கலாம் புகழ் மணக்கம் திருநெல்வேலி சாப்டர்வெளி பள்ளியில் 1966-67 ஆண்டு பள்ளி இறுதியாண்டில் படித்த பண்பாளர்கள் நீங்கள் எல்லோரும் உங்கள் பள்ளியில் படித்த மலரும் நினைவுகளோடு தாங்கள் தங்கள் குடும்பத்தினரோடு சங்கமித்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது பரவசப்படுகின்றேன். எம்பெருமான் கிருபையினாலே நீங்கள் எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாய் இவ்வையத்துள் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் மயிலூரான் முருகனை வணங்கி வாழ்த்துகின்றேன். முருகா, நம்ம முன்னால் நான் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ்னு ஒருத்தர் கிளாஸில் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவார். காந்தமயானுக்கெல்லாம் தெரியும், முதலே ஸ்கூல் டீச்சர்லாம் தயார் பண்ணி வச்சுருவாங்க. யார் பேசணும் அவர் வந்து கேள்வி கேட்கும்போது இவன் தான் பேசணும் அப்படின்லாம் சொல்லி வச்சுருவாங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஜோக் படித்தேன், உங்களோட பகிர்ந்துக்கலாம் நினச்சிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கிறாப்புல, அவருக்கு அந்த ஸ்கூலை பற்றி அது நல்ல ஒப்பீனியன் கிடையாது. போன உடனே அவர் கேட்டிருக்காரு, உன் பேர் என்னப்பா? என் பேர் பழனி, உங்கள் அப்பா பேர் பழனியப்பா. இன்னும் இப்படி பேசான், இப்பா உன் பேர் என்னப்பா? என் பேர் பிச்சை, உங்கள் அப்பா பேர் பிச்சையப்பா. இவன் என்ன ஒரு மாரியை பேசுனா ஒரு மாரியா இருக்குன்னு தெரியு, இல்லை உன் பேர் என்னப்பா? என் பேர் மாரி, உன் அப்பா பேர் மாரியப்பா. சரி, இவன் என்ன இப்படி பேசிட்டு போகிறான், இன்னும் அப்பாட்டேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக வரும் நினச்சிட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டை, உங்கள் அப்பா பேர் என்ன? ஜான். அப்போ உன் பேர் ஜான்சன். இன்னும் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டான், உங்கள் அப்பா பேர் என்னப்பா? ரிச்சர்ட். உன் பேர் ரிச்சர்ட்சன். இவன் அப்பா பேரை கேட்டாலும் இப்படி சொல்லுதான், இவன் பேரை கேட்டாலும் இப்படி சொல்லுதான், தாத்தா பேர்லேருந்து ஆரம்பித்தா இவன் மாட்டிக்கிடுவான். நீ நினச்சிட்டு உங்கள் தாத்தா பேரை சொல்லு. நீங்கள் அம்மாவோட தாத்தாவை கேட்குறீங்களா அப்பாவோட தாத்தாவை கேட்குறீங்களா? அப்பாவோட தாத்தா பேரை சொல்லுப்பா. ஆ, உங்கள் தாத்தா பேர் என்ன? மணி. அப்படியா, உங்கள் அப்பா பேர் ரமணி. அப்போ உன்னோட பேர் வீரமணி. அவ்வளோதான். அந்த வாத்தியார் இப்போ எங்கேயோ கோமா ஸ்டேஜில் எங்கேயா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், எங்கே அட்மிட்டாக இருக்காருன்னு தெரியல. இதை கேட்டு நீங்கள் என்ன போகிறீங்களோ தெரியல. அது மாதிரி உங்களுக்கு கேள்விக்கெல்லாம் ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதுறான்னா, மகாத்மா காந்தி எப்படா பிறந்தாருன்னு கேட்டால் அவரோட பர்த்டேங்கிறான், அவரோட பர்த்டே இன்றைக்கி தான் பிறந்தாருங்கிறான். அந்த இதில் இருக்குது. அப்பா பையன்ட்ட கேட்காப்பிலேயே, உனக்கு இன்றைக்கி எக்ஸாம் ஆச்சு, நீ ஏன் இன்னும் எக்ஸாமுக்கு நீ போகலையா? கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகிடுச்சப்பா. இல்லை கொஸ்டின் நான் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாப்பான்னா, நீ தான் எக்ஸாமுக்கே போலியே, அது எப்படி டஃப்னு சொல்லுதே? கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, உனக்கு என்ன தெரிய போகுது? பொறுமையாக கேட்ட எல்லோருக்கும் நன்றி. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே, கண்களினோரம் கண்ணீர் வருதே. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய்,
தாமிரா வெப் டிவி, உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.